தமிழ்ச்சோலை பார்வையாளர்களுக்கு வணக்கம். தமிழ்ச்சோலையானது தமிழ் மற்றும் வணிகவியல் பாடத்திற்கான நேரடி வகுப்பு மற்றும் ஆன்லைன் வகுப்பு நம்ம நடத்திட்டு இருக்கோம். தமிழ் பாடம் வணிகவியல் பாடத்தை தொடர்ந்து கணித பாடத்திற்கும் நம்ம நேரடி வகுப்பு மற்றும் ஆன்லைன் வகுப்பு நடத்திருக்கிறோம். இந்த ஆன்லைன் வகுப்பில் கலந்து கொள்ளணும்னு விருப்பம் இருக்கிற நண்பர்கள் நம்ம தமிழ்ச்சோலை எண்ணை நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். இந்த வகுப்புகள் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்கக்கூடிய வகுப்பாக அமையும். அதனால் இந்த வகுப்பில் கலந்து கொள்ளணும் அப்படின்னு விருப்பம் இருக்கிற நண்பர்கள் நம்ம தமிழ்ச்சோலை எண்ணை நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிற பாடம் நன்னூல் பாயிரவியல் குறித்து இந்த காணொலியில் நம்ம பார்க்கலாங்க. நம்ம ஏற்கனவே நன்னூல் பாயிரவியலிருந்து நல்லாசிரியருக்குரிய இலக்கணமும் ஆசிரியர் ஆகாதவருக்குரிய இலக்கணமும் நம்ம ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம். அதை தவிர்த்து மீதி இருக்கக்கூடிய செய்திகளை நம்ம இந்த காணொலியில் பார்க்கலாங்க. இப்போ நம்ம பாயிரவியலில் முதலாவதாக இருக்கக்கூடியது சிறப்பு பாயிரம். இந்த சிறப்பு பாயிரம் பார்த்தோம் அப்படின்னா இந்த நூல் இயற்றியவர் யார், வேண்டுகோளுக்கு இணங்க இந்த நூல் அவர் இயற்றினார், இந்த நூல் இயற்றியவருடைய அவருடைய பின்புலம் எந்த ஊரை சார்ந்தவர், யாருடைய மகன் அப்படிங்கிறது, என்ன நோக்கத்திற்காக இந்த நூல் இயற்றப்பட்டது அப்படிங்கிறது, இந்த நூல் நால்வகை யாப்பில் நம்ம தொகை வகை விரி மொழிபெயர்ப்பு அப்படிங்கிற நால்வகை யாப்பில் இந்த நூல் எவ்வகை யாப்பு அப்படிங்கிற செய்தி, இந்த நூலினுடைய எல்லை, இதெல்லாம் சிறப்பு பாயிரத்தில் கொடுத்துருக்காங்கங்க. அப்படி பார்க்கும் பொழுது பார்த்தீங்க அப்படின்னா இந்த நூல் யாருடைய வேண்டுகோளுக்கு இணங்க இந்த நூல் இயற்றப்பட்டது அப்படின்னா சீயகங்கன் என்ற மன்னனுடைய வேண்டுகோளுக்கு இணங்க இந்த நூல் இயற்றப்பட்டது அப்படிங்கிற செய்தி இந்த சிறப்பு பாயிரத்தில் இருக்குது. அதோடு மட்டுமல்லாது சீயகங்கனுடைய சிறப்பு குறித்தும் இந்த பாயிரத்தில், சிறப்பு பாயிரத்தில் இடம்பெற்றுள்ளது. கருங்கழல் வெண்குடை கார்நிகர் வன்கை அப்படிங்கிறத சொல்லு. கருங்கழல், அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வெண்குடை வெண்குற்ற குடை, கார்நிகர் வன்கை மழைமேகம் போல பிறர்க்கு ஈகை கொடுக்கக்கூடிய உள்ளம் படைத்தவன், திருந்திய செங்கோல் சீயகங்கன், அருங்கலை வினோதன் அமராபரணன் அதாவது போர்க்களத்தில் ஏற்பட்ட அந்த விழுப்புண்களையே அவன் ஆபரணங்களாக கொண்டவன். இப்படிப்பட்ட சீயகங்கனுடைய சிறப்பு இந்த சிறப்பு பாயிரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்தது இது முன்னோர் நூலின் வழியே அப்படிங்கிறாங்க. அதை கொண்டு இது வந்து வழிநூல் அப்படிங்கிற செய்தி நமக்கு தெரியுது. நன்னூர் பெயரினன் வகுத்தனன் பொன்மதிர் சனகை சன்மதி முனிவருள் அப்படிங்கிற இந்த செய்தி வச்சு, சனகாபுரம் அவருடைய தந்தை சன்மதி முனிவர் அப்படிங்கிற செய்தியெல்லாம் நம்ம இதன் மூலம் தெரிஞ்சுக்கிறோம். நூல் எல்லை அப்படின்னு நமக்கு சொல்கிறாங்க. குணக்கடல் குமரி குடகம் வேங்கடம் அப்படின்ட்டு நான்கு புற எல்லைகளும் இதில் சொல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த நூல் பார்த்திங்க அப்படின்னா இப்போ நன்னூல் நமக்கு கிடைச்சிருக்கிறது எழுத்ததிகாரமும் சொல்லதிகாரமும் தான் நமக்கு கிடைச்சிருக்கு. ஆனால் இந்த சிறப்பு பயிரத்தில் இருக்கக்கூடிய செய்தி என்ன அப்படின்னா, அரும்பொருள் ஐந்தையும் யாவரும் உணர அப்படிங்கிற ஒரு செய்தி அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய அந்த வரிகள் மூலமாக அரும்பொருள் ஐந்தை அப்படிங்கிறதுனால எழுத்து சொல் பொருள் யாப்பு அணி அப்படிங்கிற ஐந்து இலக்கணமும் இதில் எழுதப்பட்டிருக்கலாம். ஆனால் நமக்கு கிடைச்சது இரண்டு தான் அப்படிங்கிற ஒரு செய்தி நம்ம இதன் மூலம் தெரிஞ்சுக்கலாங்க. தொகை வகை விரியர் அப்படிங்கும்பொழுது இதனுடைய யாப்பு நம்ம தெரிந்து கொள்ள முடிகிறதுங்க. இந்த மாதிரி இதில் இருக்கக்கூடிய சிறப்பு பயிர செய்திகள் இது தாங்க. இதை நம்ம நல்லா படிச்சுக்கலாம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம நூலுக்குள்ளே போகலாம். நூலில் போகும்பொழுது முதல் நூற்பாலை ஆரம்பிக்கிறது பார்த்திங்க அப்படின்னா பாயிரத்தினுடைய பெயர்கள் சொல்கிறாங்க. என்னென்ன பெயர்கள் பாயிரத்துக்கு வழங்கக்கூடிய பெயர்கள் அப்படிங்கும்பொழுது முகவுரை முகவுரை பதிகம் அணிந்துரை நூன்முகம் புறவுரை தந்துரை புனைந்துரை பாயிரம் அப்படின்னு சொல்கிறது பாயிரத்துக்கு வழங்கக்கூடிய வேறு பெயர்கள் அப்படிங்கிறது முதல் நூற்பால். கண்டிப்பாக இதெல்லாம் நம்ம நிச்சயம் மனனம் செய்து கொள்ள வேண்டிய நூற்பாக்கள். இது ஏதோ வந்து நம்ம பரீட்சைக்காக படிக்கிறது அப்படிங்கிறது இல்லாமல் தமிழ் படிக்கிறவங்க இந்த நூற்பாக்களை வந்து நம்ம நல்லா உள்வாங்கி கொண்டு எப்பொழுது கேட்டாலும் இது நம்ம சொல்கிற மாதிரி நம்ம படிச்சுக்கணும். ஏதோ தேர்வு நோக்கத்தில் படிக்காமல் நம்ம ஆழ்ந்து தெரிந்து கொள்ளணும் அப்படிங்கிற நோக்கத்தில் கண்டிப்பாக இதை படிச்சுக்கணும். அப்படி பார்க்கும்பொழுது பாயிரத்தின் பெயர்கள் மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன். முகவுரை பதிகம் அணிந்துரை நூன்முகம் புறவுரை தந்துரை புனைந்துரை பாயிரம் அப்படிங்கிறது பாயிரத்தினுடைய வேறு பெயர்கள் சொல்கிறாங்க. அடுத்து பாயிரத்தினுடைய வகை அப்படின்னு சொல்லும்பொழுது பாயிரம் எத்தனை வகைப்படும், இரண்டு வகைப்படும். பொது பாயிரம் சிறப்பு பாயிரம் அப்படின்னு பாயிரம் இரண்டு வகைப்படும் அப்படிங்கிறதுங்க. அடுத்து பொது பாயிரம்னா என்ன, அதனுடைய இயல்பு எப்படி, இதுதான் இந்த இயல்புகள்லாம் இருந்தால் அது பொது பாயிரம் எப்படி சொல்லுவோம் அப்படிங்கிறதுக்கு அடுத்த நூற்பால நம்ம சொல்லியிருக்காங்க. நூலே நுவல்வோன் நுவலும் திறனே, நூலே நுவல்வோன் நுவலும் திறனே, கொள்வோன் கோடல் கூற்றாம் ஐந்தும், எல்லா நூறுக்கும் இவை பொதுப்பாயிரம், எல்லா நூறுக்கும் இவை பொதுப்பாயிரம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஐந்து இயல்புகள் இருக்க வேண்டும்ங்கிறாங்க. என்னென்ன இயல்பு,
நூலினுடைய இயல்பு. இந்த பாயிரம் சொல்ல வேண்டும், நூல் எப்படிப்பட்டது அப்படின்னு நூலினுடைய இயல்பு சொல்லணும், அதுதான் நூலே. அடுத்தது நுவல்வோன், ஆசிரியனுடைய இயல்பு சொல்ல வேண்டும். அடுத்தது நுவலும் திறன், அவன் வந்து அந்த நூலை எப்படி கூறுகிறான் அப்படிங்கிற அந்த இயல்பு சொல்லணும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கொள்வோன் அப்படின்னா இங்கே யார் அந்த நூலை கேட்கக்கூடிய மாணாக்கனுடைய இயல்பு சொல்ல வேண்டும். அடுத்தது கோடர் கூற்றாம், அவன் நூலை கேட்கக்கூடிய இயல்பு சொல்ல வேண்டும். இந்த ஐந்து இயல்புகள் இருக்கிறது தான் பொதுப்பாயிரம் அப்படின்னு சொல்கிறோம். இவையெல்லாம் வந்து பொதுப்பாயிரத்தினுடைய இயல்புகள் அப்படின்னு நம்ம சொல்கிறதுங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு நூல், இது இப்படி இது நூல் அப்படின்னா என்னென்னலாம் இருந்தால் அது நூல், அந்த நூலில் இருக்க வேண்டிய அம்சங்கள் என்ன அப்படிங்கிறது அடுத்த நான்காவது நூறுப்பால் சொல்கிறாங்க. அதில் பார்த்திங்க அப்படின்னா நூலின் இயல்பே நூலின் ஓரிரு பாயிரம், சரி ஓரிரு பாயிரம் தோற்றி அப்படின்னா அதில் பாயிரம் இருக்கணும், இரண்டு பாயிரங்கள் அந்த நூலில் இருக்கணும். அடுத்தது பார்த்திங்கன்னா மும்மையின் ஒன்றாய், மும்மையின் ஒன்றாய் அப்படின்னா மூவகை நூல்களுள் அந்த நூல் ஒரு வகை நூலாக இருக்க வேண்டும். முதல் நூல், வழிநூல், சார்பு நூல்னு மூன்று வகை நூல் சொல்கிறோம், அதில் இந்த நூல் ஒரு வகையான நூலாக இருக்க வேண்டும், மும்மையின் ஒன்றாய். நாற்பொருள் பயத்தொடு, நான்கு பொருள் உறுதி பொருள்களே அந்த நூல் பயப்பதாக இருக்க வேண்டும். நான்கு பொருள்களுமே பயக்கணும், இருக்கணும், நால் வகை பொருள் இருக்கணும். ஆனால் எல்லா நூல்களும் நால் வகை பொருள்களில் சொல்கிறது இல்லைல்ல, ஒன்று ரெண்டு மீட்டுப்பட்டு. அப்போ இதில் பார்த்தீங்கன்னா அறம் பொருள் இன்பம் வீடுங்கிற நால்வகை பொருளை தழுவியதாக அது இருக்க வேண்டும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா எழு மதம் தழுவி அப்படிங்கிறாங்க. எழு வகை மதங்கள், மதம் அப்படின்னா என்னென்னா கொள்கை, நூல்கள் நூலுக்குன்னு இருக்கக்கூடிய ஒரு கொள்கை அதுதான். எழு வகை மதம் அதில் தழுவி இருக்கணும். ஐயிரு குற்றமும் அகற்றி அப்படிங்கிறாங்க. ஐயிரு குற்றம் அப்படின்னா பத்து வகையான நூலுக்குரிய பத்து வகையான குற்றங்களும் அதில் நீங்கி இருக்க வேண்டும், ஐயிரு குற்றமும் அகற்றி. அடுத்து பார்த்தீங்கன்னா அம்மாட்சியுடன் பத்து வகையான அழகு அந்த நூலுக்கு இருக்க வேண்டும் அப்படிங்கிறாங்க. அது மட்டுமா, எண்ணான்கு உத்தி, முப்பத்தி ரெண்டு உத்திகள் கடை, முப்பத்தி ரெண்டு உத்திகளில் ஏதாவது ஒன்று, அது ஏதாவது முப்பத்தி ரெண்டுமே இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அந்த முப்பத்தி ரெண்டு உத்திகளை கொண்டதாக இருக்க வேண்டும். ஓத்து, படலம் இந்த மாதிரியான உறுப்புகள் இருக்க வேண்டும். சூத்திரம், காண்டிகை, விருத்தி இந்த மாதிரியான, அதாவது சூத்திரம், காண்டிகை, விருத்தி இந்த மாதிரி வேறுபட்ட நடைகளை அது பெற்று வருவதாக இருக்க வேண்டும். இதெல்லாம் இருந்தால் தான் அது வந்து நூல் அப்படின்னு சொல்லலாம். பாயிரம் இருக்கணும், மதங்கள் அதாவது கொள்கை இருக்கணும், குற்றம் நீங்கி இருக்கணும், அழகு இருக்கணும், இந்த மாதிரியான இயல்புகள்லாம் அந்த நூலில் இருந்தால் தான் அது நூல் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த நூற்பா நமக்கு சொல்லுதுங்க. அடுத்தது மூவகை நூல்கள் சொல்கிறாங்க. அது என்ன மூவகை நூல்கள் அப்படிங்கும் பொழுது முதல், வழி, சார்பென நூல் மூன்றாகுங்கிறாங்க. முதல் நூல், வழி நூல், சார்பு நூல் அப்படின்னு நூல் மூன்று வகைப்படும் அப்படின்னு நம்ம நன்னூலாக சொல்கிறாருங்க. சரி முதல் நூல்லாம் எப்படி இருக்கணும்? இப்போ நமக்கு தெரியும் பார்த்தீங்க அப்படின்னா வியாசர் எழுதிய நம்ம மகாபாரதம் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து முதல் நூல். வியாசர் எழுதிய மகாபாரதம் முதல் நூல். அந்த அந்த சமஸ்கிருத மொழியில் எழுதின அந்த நூல், அதை அதை பார்த்துட்டு அதை படிச்சுட்டு அவங்கவுங்க மொழியில் எழுதியிருப்பாங்க. இப்போ நம்ம வில்லிப்புத்தூரார் வந்து தமிழ் மொழியில் எழுதியிருக்கிறார், அதை அப்படியே வந்து மொழிபெயர்த்து ஆனால் அதில் இருக்கிறது மாறாமல் எழுதியிருக்காங்க. இப்போ முதல் நூல் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா வேறு யாரும் அந்த கருத்தை சொல்லாமல் முதன் முதலாக ஒருத்தன் அவனுக்கு உதித்த ஒரு கருத்தை சொல்லி ஒரு நூல் எழுதுகிறான் பார்த்தீங்களா, அதை தான் என்னென்னு சொல்கிறான் முதல் நூல் அப்படின்னு சொல்கிறான். இதில் பார்த்தீங்கன்னா வினையின் நீங்கி விளங்கிய அறிவி முனைவன் கண்டது முதல் நூல் ஆகும் அப்படிங்கிறதான் முதல் நூலுக்கு நம்ம நன்னூலார் கொடுக்கக்கூடிய நூற்பாங்க. வினையின் நீங்கி விளங்கிய அறிவின் முனைவன் கண்டது முதல் நூல் ஆகும் அப்படிங்கிறாங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா வழிநூல். சரி வழிநூல்னால் என்ன? முதல் நூல் அவர் எழுதியிருப்பார் முன்னோன், அதாவது அவருக்கு முன்னாடி இப்படி தொல்காப்பியத்தை பின்பற்றியது நன்னூல் எழுதப்பட்டது இல்லை, அப்போ அவர் எழுதியிருப்பார் அந்த முன்னோன் சொல்ல அந்த பொருள்களை முழுவதும் வந்து பின்னோன், அந்த முன்னோன் என்னென்னலாம் சொல்லியிருக்காரோ அந்த பொருள்களையெல்லாம் முழுவதும் இவர் ஏற்றுக்குவார். ஏற்றுட்டு என்ன பண்ணுவார்னால் தான் விரும்புகிற வேறுபாடுகளையும் அதில் என்ன பண்ணிக்குவார், மேலோர்கள் ஒப்புக்கொள்ள வகையில் அதில் புகுத்தி சொல்லுவார். முன்னோன் சொல்லதெல்லாம் ஏற்றுக்குவார், ஆங்காங்கே சில வேறுபாடுகளை அறிஞர் பெருமக்கள் யாரும் மறுப்பு தெரிவிக்காமல் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் தாம் புகுத்தி சொல்லுவார். அதுக்கு பேர் தான் என்னென்னு சொல்கிறோம்னா வழிநூல் அப்படின்னு சொல்கிறோம். இதனுடைய நூற்பா பார்த்திங்கன்னா முன்னோர் நூலின் முடிவு பொருங்கொத்து பின்னோன் வேண்டும் விகற்பம் கூறி, இவன் சொல்லக்கூடிய வேறுபாடுகளை சொல்லலாம், பின்னோன் வேண்டும் விகற்பம் கூறி அழியா மரபினது வழிநூல் ஆகும் அப்படிங்கிறதான் வழிநூலுக்கு உரிய நூற்பாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா சார்பு நூல். இது என்ன சார்பு நூல்? இதில் பார்த்தீங்கன்னா முதல் நூல், வழிநூல் இந்த ரெண்டு வகை நூல்களுக்கும்
பொருள் முடிவு ஒரு பகுதி ஒத்து போயிருக்கும், ஒரு பகுதி பொருள் முடிவு ஒத்து போயிருக்கும், ஒழிந்தன மற்றது எல்லாமே ஒத்து போகாது, ஒவ்வாமையுடையதாக இருக்குது. இதுதான் என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா சார்பு நூல் அப்படின்னு சொல்கிறோம். இருவர் நூற்கும் ஒரு சிறை தொடங்கி திரிபு வேறுடையது புடை நூல் ஆகும். புடை நூல் என்றாலும் சார்பு நூல் என்றாலும் ஒன்று தான் அப்படிங்கிறது இங்கே சொல்லியிருக்கேன். இதுக்கு இன்னொரு சிறப்பு விதி கூட சொல்கிறாங்க. முன்னோர் மொழி பொருளை என்றி அவர் மொழியும் பொன்னே போல் போற்றுவோம் அப்படிங்கிற ஒரு சிறப்பு விதியும் இதுக்கு சொல்லியிருக்காங்க. அதாவது ஆசிரிய வசனங்களை எடுத்தாலும் மரபு, ஆங்காங்கே என்ன பண்ணணும்னா முன்னோர்கள் அந்த முன்னோன் அதாவது முதல் நூல் வழிநூலில் சொல்லப்படக்கூடிய மேற்கோள்களை எடுத்தால வேண்டும் இந்த சார்பு நூலில் அப்படிங்கிற செய்தி இங்கே வலியுறுத்தப்படுகிறதுங்க. இது வந்து மூவகை நூல்களுக்கு சொல்கிறோம். சரி, இந்த நூல்களினாலும் என்ன பயன் அப்படிங்கிறத அடுத்து சொல்லியிருக்காங்க. நூற்பயன், அறம் பொருள் இன்பம் வீடு அடைதல் நூற்பயனே. இதுதான் நூலினுடைய பயன், அறம் பொருள் இன்பம் வீடு பயக்கக்கூடியதாக இந்த நான்கு உறுதி பொருள்களை தருவதாக இந்த நூல் அமைய வேண்டும். இதுதான் ஒரு நூலினுடைய பயன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்க, அடுத்தது எழு மதம் அப்படின்னு சொல்கிறோம். அது என்ன எழு மதம் அப்படின்னா, மதம்னா ஒன்றும் இல்லைங்க, கொள்கை வேறு ஒன்றும் இல்லை. இப்போ ஒரு நூல் எழுதுகிறாங்க அப்படின்னா ஒவ்வொரு நூல்களுக்கும் அவங்க ஒரு இலக்கு இருக்கும்ல, ஒரு கொள்கை இருக்கும்ல. சும்மா ஏனாதோனன்னு எழுத மாட்டாங்களே. எப்படி ஒரு நூலாக இருந்தாலும் அதில் ஒரு கண்டிப்பாக ஒரு கொள்கை இருக்கணும். அப்போ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, பொதுவாக நூலுக்குன்னு இந்த கொள்கைகளாக சொல்கிறாங்க ஏழு, அதுதான் சொல்கிறாங்க ஏழு மதம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அப்படி என்ன கொள்கைகளாக இருக்கலாம் அப்படின்னு இதில் பார்க்கலாம். நம்ம ஏழு வகை மதமே, உடன்படல் மறுத்தல், முதல் உடன்படல், ரெண்டாவது மறுத்தல். அது என்ன உடன்படல் அப்படின்னா, இப்போ ஒரு நூல் எழுதுகிறார் அந்த நூலாசிரியர் இன்னொரு நூலாசிரியர் சொன்ன கொள்கைக்கு உடன்பட்டு இந்த நூலை எழுதலாம், அது வந்து உடன்படல். அடுத்து மறுத்தல் அப்படின்னா அந்த நூலாசிரியர் சொல்லக்கூடிய அந்த கொள்கையை இவர் மறுத்து சொல்லலாம், அது வந்து மறுத்தல். அப்போ உடன்படல் மறுத்தல், பிறர்தம் மதம் மேற்கொண்டு களைவே. பிறர்தம் மதம் மேற்கொண்டு களைவே அப்படின்னா உடன்பட்டு அப்புறம் மறுப்பது, உடன்பட்டு அப்புறம் மறுப்பது. தானாட்டி தனாது நிற்பே, தானாட்டி தனாது நிற்பே. ஒரு கொள்கையை எடுத்து நாட்டிட்டு அப்புறம் அந்த வருமிடம் தோறெல்லாம் அந்த கொள்கையை நிலை பெற செய்கிறது, அது சொல்கிறாங்க. அடுத்தது இருவர் மாறுகோல் ஒருதலை துணிவே அப்படிங்கிறது, இருவரால் மாறுபட்டு சொல்லப்பட்ட கொள்கைகளுள் ஒரு கொள்கை, ரெண்டு பேருக்கு மாறுபட்ட கொள்கை இருக்குது, அதில் ஒரு கொள்கையை வந்து துணிந்து மேற்கொள்வது, அதுதான் சொல்கிறது இருவர் மாறுகோல் ஒருதலை துணிவே. அடுத்து பார்த்தீங்கன்னா பிறர் நூல் குற்றம் காட்டல், பிறருடைய கொள்கைக்கு உடன்படாமல் அதில் நின்றுலாம் இடத்துல தவறு இருக்குது அப்படின்னு சொல்லி காட்டுறது. அடுத்து பார்த்திங்கன்னா ஏனை பிரிதொடு படான், ஏனை பிரிதொடு படான்னா அந்த கொள்கைக்கு உடன்படாமல் போகிறது. இதெல்லாம் வந்து எழுவகை மதம் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு முறை சொல்கிறேன் பாருங்கள், பிறர் கொள்கைக்கு உடன்படுறது, அடுத்தது பார்த்திங்கன்னா மறுக்கிறது, அப்புறம் பிறர் கொள்கையை முதல்ல உடன்பட்டுட்டு அப்புறமா என்ன பண்ணுறது பின்னாடி மறுக்கிறது, அடுத்து தான் ஒரு கொள்கையை சொல்லிட்டு கடைசி வரைக்கும் அதை நிலைநாட்டுறது, நிலைப்படுத்துறது. அடுத்து ரெண்டு பேர் சொன்ன மாறுபட கூறிய அந்த கொள்கைகளில் ஒன்றை மட்டும் துணிந்து ஏற்றுக்கொள்வது. அடுத்தது பார்த்திங்கன்னா பிறருடைய நூலில் இருக்கக்கூடிய குற்றங்களை காட்டுறது. அடுத்தது பார்த்திங்கன்னா பிறருடைய கொள்கைக்கு உடன்படாமல் இருக்கிறது. இதுதான் ஏழு மதம் அப்படின்னு நம்ம நன்னூலர் சொல்கிறாரு. இதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா இந்த நூல்பலாம் படிச்சுக்கோங்க. உடன்படல் மறுத்தல் பிறர்தம் மதம் மேற்கொண்டு களைவே, ரொம்ப எளிமையான நூற்பா தான், படிச்சுக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா பத்து குற்றம், ஒரு நூலில் இருக்கக்கூடாத அந்த பிழைகள் குற்றங்கள் அப்படிங்கிறது பத்து குற்றம் சொல்கிறாரு நம்ம நன்னூலார். பத்து என்ன அப்படின்னா குன்றக்கூறல், ஒரு நூல் ஒரு செய்தியை நம்ம வந்து மையப்படுத்தி சொல்கிறோம் அப்படின்னா அது வந்து முழுமையாக நம்ம குறித்து எந்த பொருளை குறித்து அந்த நூலை சொல்ல வந்தோமோ அது வந்து முழுமையாக நம்ம சொல்லிடணும், வேண்டிய சொற்களில் குறைவுபட சொல்லக்கூடாது. அப்படி குறைவுபட சொன்னால் அது குற்றம், அதுதான் குன்றக்கூறல். அடுத்தது மிகைப்பட கூறல், விளங்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக அதிகப்படுத்தி சொல்கிறது, அது குற்றம். அப்போ குன்றக்கூறல், மிகைப்பட கூறல், கூறியது கூறல், ஒரு முறை சொல்கிற ரெண்டு முறை சொல் திரும்ப திரும்ப அதே செய்தியை சொல்கிறது, அப்போ கூறியது கூறல். அடுத்து பார்த்தீங்கன்னா மாறுபடக்கூறல், மன்னிக்கணும் மாறுகுலக்கூறல். இது என்ன மாறுகுலக்கூறல், முன்னுக்கு பின் முரணா சொல்கிறது மாறுகுலக்கூறல். வழுச்சொற்புணர்த்தல், வழுச்சொற்புணர்த்தல் அப்படின்னா குற்றமுடைய சொற்களை நம்ம சேர்த்துக்கிட்டே வர்றது வழுச்சொற்புணர்த்தல். அடுத்து பார்த்திங்கன்னா மயங்க வைத்தல், இந்த பொருள் இதுவாக இருக்குமா அதுவாக இருக்குமா ஒரு தெளிவு இல்லாமல் சொல்கிறது, அதுக்கு பேர் தான் என்னது மயங்க வைத்தல். அடுத்தது வெற்றன தொடுத்தல், வெற்றன தொடுத்தல் அப்படின்னா பொருந்தாத வெறும் சொற்களை நம்ம சொல்கிறது, அது வெற்றன தொடுத்தல். மற்றொன்று விரித்தல், ஒன்று சொல்லிகிட்டு இருக்கும்பொழுது இடையில் தேவையில்லாமல் இன்னொரு விஷயத்தை
விரித்து சொல்கிறது, மற்றொன்று விரித்தல். சென்று தேய்ந்திருதல், பொருள் நடை நல்லா தான் போயிட்டுருக்கு, படிப்படியாக படிப்படியாக என்னாகிட்டே போகுது அப்படின்னா தேய்ந்து குறைந்து முடிகிறது, அது சென்று தேய்ந்திருதல். நின்று பயனின்மை. அடுத்தது பார்த்திங்கன்னா சொற்களிலிருந்து அவற்றால் பொருட்பயன் இல்லாமல் சொல்கிறது. இது வந்து ஒரு நூலுக்கு இருக்க, நூலுக்கு இருக்கக்கூடாத 10 குற்றங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. குன்றக்கூறல், மிகைபடக்கூறல், கூறியது கூறல், மார்குலக் கூறல், வலுச்சொற்புணர்த்தல், மயங்க வைத்தல், வெற்றனை தொடுத்தல், மற்றொன்று விரித்தல், அடுத்து பார்த்திங்கன்னா சென்று தேய்ந்திருதல், நின்று பயனின்மை. இது என்றுவை நம்ம ஈரைங்குற்றம் நூற்கே அப்படிங்கிறத நம்ம நன்னூல் நூறுப்பாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா 10 அழகு சொல்கிறாங்க. இது என்ன, ஒரு நூலுக்கு இருக்க வேண்டிய 10 அழகு. முதல்ல குற்றம் இருக்கக்கூடாதுன்னு சொன்னோம், அடுத்து என்ன நூலுக்கு இருக்கணும், இதெல்லாம் இருந்தால் அந்த நூல் அழகான அழகானனா அதுதான் பொருளுடையது அப்படிங்கிறத தான். அப்போ நல்ல இதில் என்ன 10 சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். சுருங்கச் சொல்லல், சரிங்க, அதாவது கூறியக்கூடிய அந்த சுருங்கச் சொல், சுருக்கமாக சொல்கிறது, அதாவது விளங்கணும் அதே சமயம் சுருங்கச் சொல்லல். சுருங்கச்சொல்லல் விளங்க வைத்தல், பொருள் விளங்க வைக்கணும். ரொம்ப சுருக்கமாக சொல்லிட்டேன்னு விளங்காமல் போயிடக்கூடாது, விளங்க வைக்கணும். நவீன்றோருக்கு இனிமை, படிக்கிறவங்களுக்கு இனிமை தரக்கூடியதாக இருக்கணும். நன்மொழி புணர்த்தல், நல்ல சொற்களை அதில் சேர்த்து சொல்லணும். ஓசை உடைமை, இன்பம் ஓசை உடையதாக இருக்கணும், இன்பம் உடையதாக இருக்கணும். ஆழமுடைத்தாதல், நல்ல கருத்தாழமுடையதாக இருக்கணும். அடுத்தது பார்த்திங்கன்னா முறையின் வைப்பே, சரிங்க, அதாவது சொல்லக்கூடிய கருத்துக்களை காரணக்காரிய முறைப்படி கோவைப்படுத்தி சொல்லிக்கிட்டே போகணும், அது வந்து முறையின் வைப்பே. உலக மலையாமை, உலக மலையாமை அப்படின்னா உயர்ந்தோர்கள் அதை வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கணும், அது வழக்கோடு மாறுபடாமல் கூறக்கூடியதாக இருக்கணும், அது உலக மலையாமை. விழுமியது பயத்தல் அப்படின்னா, விழுமியது அப்படின்னா சிறந்த பொருளை பயத்தலாக அது இருக்கணும். அடுத்து விலங்கு உதாரணத்து ஆகுதல் அப்படின்னா கூறக்கூடிய அந்த கருதக்கூடிய பொருள்களை விளக்குவதற்கு சரியான எடுத்துக்காட்டுக்களை தரக்கூடியதாக அந்த நூல் இருக்க வேண்டும். இதுதான் ஒரு நூலுக்குரிய 10 அழகு சொல்கிறாங்க. மீண்டும் சொல்கிறேன், சுருங்கச் சொல்லல், விளங்க வைத்தல், நவின்றோர்க்கிணிமை, நன்மொழி புணர்த்தல், ஓசை உடைமை, ஆழமுடைத்தாதல், முறையின் வைப்பே, உலகமலையாமை, விழுமியது பயத்தல், விலங்குதாரணத்தாகுதல், நூலுக்கு அழகினும் 10 அப்படின்னு சொல்கிறது நம்ம நன்னூலார் சொல்லக்கூடியது. அடுத்து 32 உத்திகள், அது நீங்கள் படித்து பார்த்துக்கலாம், ஏன்னா பெருசாக இருக்குது. 32 உத்திகள் சொல்கிறாங்க. சொல்லி தொடங்கிறது, இயல்களை வந்து காரணக்காரிய முறைப்படி வைக்கிறது, கூற கருதக்கூடிய பொருள்களை தொகுத்து சொல்கிறது, அப்புறம் வகுத்து காட்டுறது, இந்த மாதிரி எப்படி சொல்கிறாங்க, ஒரு 32 உத்திகள் நூலுக்குரிய உத்திகள்னு சொல்கிறாங்க. உதலி புகுதல், ஒத்துமுறை வைப்பே, தொகுத்து சுட்டல், வகுத்து காட்டல் அப்படின்னு 32 உத்திகள் சொல்லியிருக்காங்க. சரி, அடுத்தது நம்ம பார்க்குறோம் அப்படின்னா பார்த்திங்கன்னா ஓத்து அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு நூல் உறுப்பு தாங்க. என்னென்னா நேரின மணியை நிரல்பட வைத்தாங்க, ஓரின பொருளை ஒரு வழி வைப்பது, ஒத்தென்ன மொழிபே உயர்மொழி புலவர் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி ஒரு வகைப்பட்ட ஒரு மணிகள் அப்படியே கோத்து, முத்தா முத்துமணி, பவளமா பவளம், அந்த மாதிரி கொத்து வைக்கிற மாதிரி பதிப்பது போல ஒரு வகைப்பட்ட பொருள்களையே ஓரிடத்து ஒரு சேர தொகுத்து அப்படியே நிரல்பட வரிசையாக சொன்னால் அது ஒத்து அப்படிங்கிற நூல் உறுப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா படலம், படலம்னா என்ன அப்படின்னு சொல்கிறாங்க. ஓரின பொருள் அல்லாத பல வகை பொருள்களுள் தொடர்ந்து வர பொதுவாக கூறினா அதுக்கு பேர் படலம். ஒரு வகை பொருளால் சொன்னால் அது ஒத்து சொல்கிறோம், ஒரு வகை பொருள் ஒரு இன பொருள் இல்லாமல் பல வகை பொருள்களால் தொடர்ந்து சொல்லப்பட்டால் அதாவது படலம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதற்குரிய நூற்பா, ஒரு நெறி இன்றி விரவிய பொருளால் பொது மொழி தொடரின் அது படலமாகும் அப்படிங்கிறது நூற்பாங்க. அடுத்தது சூத்திரம், நம்ம சொல்கிறோம் இப்போ கணக்குலேயே சொல்கிறோம்ல சூத்திரம், இப்போ அது மாதிரி இலக்கணத்தில் சூத்திரம் சொல்கிறோம். அது என்ன சூத்திரம், ஒரு பெரிய பொருளை ஒரு சின்ன சூத்திரத்தின் மூலமாக பெரிய ஒரு விஷயத்தை விளங்க வைக்கிறது, அதுதான் இங்கே சொல்கிறோம். அதுக்கு உதாரணம் சொல்கிறாங்க, சில்வகை எழுத்தில் பல்வகை பொருளை செவ்வன் ஆடியீர் செறித்திநிதி விளக்கி திற்ப நுட்பம் சிறந்தன சூத்திரம் அப்படிங்கிறதும் சூத்திரத்துக்கான நுட்பம். ஒரு சிறிய கண்ணாடி தான், அது ஒரு பெரிய பொருளை ஒரு சின்ன கண்ணாடி வச்சும் தூரத்துக்கு பெரிய முறை நமக்கு தெரியுது, அந்த மாதிரி பெரிய உருவை தன்னுள் அடக்கி தெளிவாகவும் காட்டும். அந்த மாதிரி தான் அந்த சில எழுத்துக்களால் ஆகிய இந்த சொற்களை அடங்கிய இந்த சூத்திரம் என்னாகுன்னா பல பொருள்களை அடக்கி நமக்கு தெளிவாக விளங்க வைக்கும், இதுதான் சூத்திரம் அப்படிங்கிறாங்க. சரி, சூத்திரத்தினுடைய நிலை என்ன அப்படின்னு சொல்கிறாங்க. சூத்திரத்தினுடைய நிலை அப்படின்னு சொல்லும்பொழுது 4 வகைங்க. இதில் வந்து நம்ம நிறைய பேருக்கு குழப்பம், சூத்திர வகைனா 6, சூத்திர நிலைனா 4. இப்போ சூத்திர நிலைனா 4, என்ன இந்த 4, ஆற்றொழுக்கு, அரிமா நோக்கம், தவளை பாய்த்து,
பருந்தின் வீழ்வு. இது வந்து அன்ன சூத்திர நிலை நான்கு. சூத்திர நிலை எத்தனைங்க? நான்கு. அது என்னென்னு பார்க்கலாம். முதல்ல ஆற்றொழுக்கு. அது என்ன ஆற்றொழுக்கு அப்படின்னா, நம்ம ஆற்றுல பார்த்திங்கன்னா நீர் இடையறாது அப்படியே தொடர்ந்து ஓடிக்கிட்டே இருக்கும், ஒரு திசை நோக்கி அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி இதில் சூத்திரம் பார்த்திங்க, இந்த சூத்திரம் எப்படி இருக்கும்னா, பொருள் தொடர்பு இடையற்று போகாமல் அப்படியே தொடர்ந்து போயிட்டே இருக்கும். இது இந்த மாதிரி அமையக்கூடிய சூத்திரங்களை வந்து ஆற்றொழுக்குன்னு சொல்லுவோம். அடுத்து அரிமா நோக்கம் அப்படின்னு சொல்கிறோம். அரிமானா நமக்கு தெரியும், சிங்கம். இந்த சிங்கம் என்ன பண்ணும், நடக்கும்பொழுது அப்படியே நல்ல கம்பீரமாக நடக்கும்பொழுது முன்னும் பின்னும் என்ன பண்ணிகிட்டே போகும், அப்படியே நடந்து பார்த்து நடந்துக்கிட்டே போகும். சரி, அந்த மாதிரி ஒரு சூத்திரம், இந்த வகையான சூத்திரம் என்ன பண்ணும், முன்னால் கூறப்பட்ட பொருளையும் பின்னாடி கூற இருக்கக்கூடிய பொருளையும் தழுவி சொல்லும். சரிங்களா, முன்னாடி என்ன பொருள் சொன்னாங்களோ அதையும் பின்னாடி என்ன சொல்ல போகிறாங்களோ அதையும் தழுவி சொல்லக்கூடியது தான் அரிமா நோக்கு அப்படிங்கிறதுல ஒரு வகை சூத்திர நிலை. அடுத்தது தவளை பாய்த்து. தவளை நமக்கு தெரியும், அப்படி ஜம்ப் பண்ணி பாய்ந்து பாய்ந்து போகும், இடையிட்டு போகும். அந்த மாதிரி தவளை இடையிட்டு தத்தி செல்வது போல ஒரு சூத்திர பொருள் இடையிட்டு அடுத்த சூத்திரத்தோடு போய் இயையும். இந்த மாதிரி சூத்திரம் இருந்தால் அது பார்த்திங்கன்னா தவளை பாய்த்துங்கிற நிலைக்குள்ளே அடங்கும். அடுத்து பருந்தின் வீழ்வு. பருந்து பார்த்திங்கன்னா ரொம்ப உயரமாக தான் எந்த பொருள் மேலே அது வந்து அது கருத்தை செலுத்துதோ அதை அப்படியே வந்து தவறாமல் வந்து பிடிக்கும். கோழி குஞ்சு இருக்க ஒரு மற்ற விலங்கு அது சாப்பிடக்கூடிய ஏதாவது இருந்துச்சுன்னா அது வந்து பிடிக்கும். ஆனால் அது இந்த பருந்தின் வீழ்வு சொல்கிறோம். இது சொல்கிறாங்க, இறை தேடி வானத்தில் உழவக்கூடிய பருந்து நெடுந்தொலைவு தாண்டி விழுந்து தான் விரும்பிய பொருளை கொண்டு செல்வது. அந்த மாதிரி இதில் ஒரு சூத்திர பொருள் பல சூத்திரங்களை தாண்டி சென்று பொருள் கொள்ளக்கூடிய அந்த நிற்கக்கூடிய அந்த நிலையைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம், பருந்தின் வீழ்வு அப்படின்னு சொல்கிறோம். ஆற்றொழுக்கு, அரிமா நோக்கம், தவளை பாய்த்து, பருந்தின் வீழ்வு, அன்ன சூத்திர நிலை அப்படிங்கிறது சூத்திர நிலை நான்கு. அடுத்து பார்த்திங்கன்னா சூத்திர வகை. இதில் தான் நீங்கள் குழப்பி கொடுக்கூடாது. நிறைய பேர் சூத்திர வகைன்னு கேட்டால் அது நான்கு, சூத்திர நிலைனா இப்படி மாற்றிக்குவாங்க. சூத்திர நிலைகள் நான்கு நிலைகள் தாங்க, ஆற்றொழுக்கு, அரிமா நோக்கம், தவளை பாய்த்து, பருந்தின் வீழ்வு. அடுத்தது சூத்திர வகை அப்படின்னு சொன்னால் தான் பிண்டம், பிண்ட சூத்திரம். அதுதான் பிண்டம், தொகை, வகை, குறியே, செய்கை, கொண்டியல், புறநடை, கூற்றன சூத்திரம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் என்ன பிண்ட சூத்திரம் முதலாவதாக இருக்கக்கூடியது வந்து பிண்ட சூத்திரம். பல திற பொருள்களை உள்ளடக்கி பொதுவாக அமைவது தான் பிண்ட சூத்திரம். நல்லா கேட்டுக்கோங்க, பல திற பொருள்களை உள்ளடக்கி பொதுவாக அமைவது பிண்ட சூத்திரம். இங்கே உதாரணத்துக்கு ஒரு சூத்திரம் கொடுத்துருக்காங்க, நன்கு இயம்புவன் எழுத்தே அப்படின்ட்டார். இதில் பல திற பொருள் உள்ளே இருக்குது, அந்த எழுத்து முழுக்க, அந்த எழுத்ததிகாரம் முழுக்க உள்ள அடங்கியது. அதில் உயிரீற்று புனையல் இருக்குது, மெய்யீற்று புனையல் இருக்குது, உருபு புனரியல் இருக்குது, எழுத்து எப்படி பிறக்குதுங்கிறது இருக்குது, எல்லாமே இருக்குது. அது வந்து ஒரு சூத்திரம் சொல்லலாம், நன்கு இயம்புவன் எழுத்தே அப்படிங்கிறது. இது பிண்ட சூத்திரம், பல திற பொருள்களை உள்ளடக்கி பொதுவாக அமைவது. அடுத்தது தொகை சூத்திரம், பல திற பொருள்களை வேறு வேறாக தொகுத்து கூறுவது தொகை சூத்திரம். பன்னிரு பாற்று அதுவே சூத்திரம் 57, இதுக்கு உதாரணமாக சொல்லியிருக்காங்க தொகை சூத்திரத்துக்கு. அடுத்தது வகை சூத்திரம், தொகுத்து சொன்னதை பின்னர் வகுத்து கூறுவது, அதுக்கு பேர் தான் என்னென்னா வகை சூத்திரம். அடுத்தது குறி சூத்திரம். குறி சூத்திரம்னா என்ன, இது உயிர், இது பாருங்கள் உயிர், அந்த மாதிரி மெய், இந்த மாதிரி என்ன பண்ணலன்னா, இவை உயிர் இவை ஒற்று என்றார் போல பெயர் குறித்து கூறுவது. அந்த பெயர் குறித்து கூறுவதுக்கு பேர் தான் குறி சூத்திரம். இது இதுக்கு ஒரு கீடு குறியீடு இருக்குல்ல, இது இப்படி, இது உயிர், இது மெய், இது ஒற்று அப்படின்னு சொல்கிறோம்ல, இது குறி சூத்திரம். அடுத்தது செய்கை சூத்திரம், ப்ராக்டிக்கலாக அது புணர்ச்சி. இது பார்த்திங்கன்னா இந்த புணர்ச்சி விதி எல்லாமே வந்து செய்கை சூத்திரத்துக்குள்ளே அடங்கும். அடுத்தது புறநடை சூத்திரம், புறத்து அடையாய் வருவது, அதை தான் என்னென்னு சொல்கிறோம், அதாவது விதிக்கு விளக்கு கூறுவதாக அமைவது, விதிக்கே விளக்கு சொல்கிறதா, விதி விளக்காக அமைவது, அதுதான் என்னன்னு சொல்கிறோம் புறநடை சூத்திரம் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ சூத்திர வகைகள் எத்தனை அப்படின்னு கேட்டால், சூத்திர வகைகள் ஆறு, சூத்திர நிலைகள் நான்கு. சரிங்க, அடுத்தது பார்த்திங்கன்னா உரையின் பொது இலக்கணம் சொல்கிறாங்க. பொதுவாக ஒரு நூலுக்கு உரை உரையாசிரியர்கள் படிக்கிறோம்ல, ஒரு பொதுவாக ஒரு நூலுக்கு உரை எழுதுகிறாங்க அப்படின்னா அந்த உரையில் என்னென்னலாம் இருக்கணும் அதுதான் இங்கே சொல்கிறாங்க. என்னென்ன இருக்கணும், முதல்ல மூலப்பாடம் இருக்கணும், அந்த உரைக்கு இருக்கணுங்களா, மூலப்பாடம் இருக்கணும். அப்புறம் என்ன இருக்கணும், கருத்துரை இருக்கணும், என்ன கருத்துன்னு சொல்கிற கருத்துரை இருக்கணும், சொல்ல பிரித்து காட்டியிருக்கணும். அடுத்தது பதவுரை இருக்கணும், பதம் ஒவ்வொரு சொல்லுக்கும் உரை, பதவுரை இருக்கணும். பொழிப்புரை இருக்கணும்,
எடுத்துக்காட்டு வினாவிடை இருக்கணும், விசேஷ உரை விசேடமான சிறப்பு உரை இருக்கணும், விருத்து உரைத்தல் இருக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா அதிகார பொருத்தம் காட்டல், அதிகார பொருத்தம் காட்டியிருக்கணும். ஐயுறுவதற்குரிய பொருள்களிலிருந்து துணிந்து ஒன்றை கூறுதல் இருக்கணும். பயனை விளக்கக்கூடியதாக இருக்கணும். மேற்கோள் காட்டி விளக்குவதாக இருக்கணும். இந்த மாதிரி 14 வகையாக உரை கூறப்பட வேண்டும் அப்படின்னு சொல்கிறாருங்க. 16 வகையாக உரை கூறப்பட வேண்டும். நூற்பா பார்த்தீங்கன்னா பாடம் கருத்தே சொல்வகை சொற்பொருள் தொகுத்துறை உதாரணம் வினா விடை விசேடம் விரிவதிகாரம் துணிவு பயனோடு ஆசிரிய வசனம் என்று ஈரேழ் உரையே. சரிங்களா? அப்போ உரை வந்து இத்தனை பகுதியாக எத்தனை சொல்லதாக இருக்கணும் அப்படின்னா 14 வகை. எத்தனை வகையாக இருக்கணும்? 14 வகையாக இந்த உரை சொல்லப்பட்டிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இதில் காண்டிகை உரைனா என்ன அப்படின்னு அடுத்தது காண்டிகை உரை விருத்தி உரைன்னு நம்ம படிக்கிறோம். இப்போ நன்னூல் காண்டிகை உரை நன்னூல் விருத்தி உரை அப்படின்னு படிக்கிறோம். அப்போ காண்டிகை உரைனா அதில் என்ன இருக்கணும் அப்படின்னா கருத்துரை இருக்கணும். ஒன்று, கருத்துரை இருக்கணும், பதவுரை இருக்கணும், எடுத்துக்காட்டு இருக்கணும். சரி, இந்த 3 வகையால் இடையிடையே வினாவிடையும் அமையணும். அடுத்தது நூற்பாவின் பொருள். இந்த மாதிரி நூற்பாவின் பொருளை விளக்குவதற்கு பேர் தான் காண்டிகை உரை அப்படின்னு சொல்கிறாங்க. கருத்து பதப்பொருள் காட்டு மூன்றினும் அவற்றோடு வினாவிடை ஆக்கலானும் சூத்திரத்துட்பொருள் தோற்றுவ காண்டிகை அப்படின்னு சொல்கிறாங்க. இது காண்டிகை உரைக்குங்க. சரி, அடுத்து நம்ம பார்க்குறோம் அப்படின்னா விருத்தி உரை. சரி, விருத்தி உரை என்னென்னா இப்போ மேலே வந்து காண்டிகை உரைக்கு 5 சொல்லியிருக்காங்க, காண்டிகை உரைக்கு 5 சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி விருத்தி உரைக்கு எத்தனை, அடுத்து அந்த 5 சேர்த்துக்கணும். மேலே சொன்ன காண்டிகை உரையுடைய 5 உறுப்புகளுமே விருத்தி உரைக்கு வரும். அந்த காண்டிகையினுடைய 5 உறுப்புகள் அல்லாமல் பிற உறுப்புகள் வரும் விருத்தி உரைக்கு. அப்படி சொல்லணும் அப்படின்னா சூத்திரத்தினுடைய உட்பொருளை விளக்குவதோடு மட்டும் இருக்கக்கூடாது, அந்த இடத்திற்கு தேவையான எல்லா கருத்துக்களும் விளங்குமாறு விளக்கி தான் உரையாலும் பிற நூலில் சொல்லப்பட்ட மேற்கோள்களாலும் ஐயம் தெளிவாக நீங்கிற மாதிரி உண்மையை விருத்தி உரைத்தால்தான் அதுக்கு பேர் விருத்தி உரை அப்படிங்கிற. அதை விருத்தி உரை படிக்கிறது கஷ்டமாக இருக்குமாங்க. இப்போ காண்டிகை உரை அப்படின்னா இதில் என்ன நூற்பா இருக்கோ அதை நம்ம அதுக்கான பதவுரை பொழிப்புரை அதெல்லாம் படிக்கிறோம், தெளிவுரையில் படிக்கிறோம். விருத்தி உரை என்ன சொல்லுவாங்க, இந்த நூலுக்கு ஒன்று சொல்லிட்டு இதில் இருக்கக்கூடியது விளங்குமாறு பிற நூல்களிலிருந்து மேற்கோள் காட்டுவாங்க. அது நிறைய ஏராளமாக சொல்லுவாங்க. அப்போ அது வந்து எப்படி இருக்குன்னா ரொம்ப விரிந்து நம்ம தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயமாக அது இருக்கும். இப்போலாம் விருதி உரை படிக்கிற அந்த வழக்கம் இல்லை. இப்போ எளிமையாக ஏதாவது உரை இருந்தால் படிச்சுட்டு போகலாம் அப்படிங்கிறதுனால தான் நம்மளால் ஆழ்ந்துப்பட்ட அறிவு கிடைக்க மாட்டேங்குது. அது ஒரு காரணம்தான். அடுத்து நம்ம சொல்ல போகிறோன்னா பாருங்கள், நூல் என்னும் பெயர் வர காரணம் என்ன சொல்லியிருக்காங்க. சரி, இதில் பார்க்கலாம். பஞ்சிதன் சொல்லா பனுவல் இழையாக செஞ்சொல் புலவனே சேயிழையா எஞ்சாத கையே வாயாக கதிரே மதியாக மயிலா நூல் முடியுமாறு. எப்படி இதுக்கு நூல்? இப்போ நம்ம துணி தைக்கிறதுக்கும் நூல்னு சொல்கிறோம், இதையும் நூல்னு சொல்கிறோம். பாருங்கள் ரெண்டையும் எப்படி வந்து ஒப்பிட்டு சொல்கிறாங்க அப்படின்னா சொற்கள் தான் இதில் பஞ்சு. அந்த நீங்கள் துணி தைக்கிற நூல் நம்ம இந்த நூல் வச்சுக்குவோம், அதுக்கு வந்து பருத்தி அந்த இழை இதில் பாருங்கள் சொற்கள் தான் பஞ்சு. அடுத்தது நூலே பஞ்சு கொண்டு நூற்று இழை. புலவன் தான் நூல் நூற்கக்கூடிய பெண், ராட்டி சுத்தக்கூடிய அந்த பெண். அந்த புலவனுடைய வாய் தான் நூல் நூற்கனுடைய பெண்ணின் கை. அவள் வந்து பருத்தி நூல் நூற்கும் பொழுது இந்த கையில் வந்து ராட்டினை சுற்றுறான். சரிங்களா? இவன் வந்து என்ன பண்ணுறான், நம்ம புலவன் வந்து வாய் தான், அந்த அந்த நூல் நூற்கக்கூடிய பெண்ணினுடைய கை செய்யக்கூடிய வேலையை தான் இவனுடைய வாய் செய்கிறது. அதுதான் இங்கே சொல்கிறாங்க. அப்புறம் அந்த புலவனின் வாயே நூல், நூல் நூற்கும் பெண்ணின் கையாகவும் அறிவே நூல் நூற்க உதவும் கதிராகவும் அமைய குற்றமற்ற நூல் முடியும் வழி இதுவே அப்படின்னு சொல்கிறதான். ஏன் இதுக்கு நூல் அதரும் நூல் என்ற பெயர் வர காரணமானது. இது மட்டும் இல்லை, இன்னொரு விஷயம் சொல்கிறாங்க பாருங்கள். உரத்தின் வளம் பெருக்கி உள்ளிய தீமை புறத்தின் வளமுருக்கி பொல்லா மரத்தின் கனக்கோட்டம் தீர்க்கும் நூல் அகுதே போல் மாந்தர் மனக்கோட்டம் தீர்க்கும் நூல் மாண்பு அப்படிங்கிறாங்க. ரொம்ப அருமையாக சொல்லியிருக்கிறாங்க. அதாவது பார்த்திங்கன்னா மனத்தின் கோணலை தீர்க்க உதவக்கூடியது இந்த நூல். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த மரம் வெட்டுறவங்க பார்த்திங்கன்னா அந்த மரம் சரியாக இருக்கா அந்த நூல் பிடிச்சி பார்ப்பாங்க. அதுக்குன்னு அது குண்டு நூல் ஒன்று வச்சுருப்பாங்க, அது கீழப்படி அது பிடிச்சி பார்ப்பாங்க. அந்த நேர் வளைவு சுழிவு இப்போ வீடு கட்டுறவங்க கூட பார்த்திங்கன்னா இந்த நிலம் இதுக்கெலாம் பார்க்கும் பொழுது சரியாக அந்த நூல் பிடிச்சி பார்ப்பாங்க. ஏதாவது சரியாக இல்லாமல் இருக்குமா, சரியாக இருக்கணும்னா அந்த நூல் சரியாக வச்சு. அந்த மாதிரி இது மனசில் இருக்கிற அந்த அறியாமையை போக்கக்கூடிய கோணலை தீர்க்கக்கூடிய உதவக்கூடியதுனால இதுக்கு நூல்னு சொல்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடியதுங்க. அடுத்தது நல்லாசிரியர் இயல்பு நம்ம ஏற்கனவே
நடத்திட்டோம். நல்லாசிரியருக்குரிய குலநருள், தெய்வம், கொள்கை மேன்மை, கலைப்பயில் தெளிவு, கற்றை வன்மை, நிலமலை, நிறைக்கோள், மலநிகர் மாட்சியும் நம்ம இது நடத்தியிருக்கோம். உலகில் அறிவோடு உயர்குணம் இணையவும் அமைபவன் நூலுரை ஆசிரியன், இதெல்லாம் இருந்தால் அவன் நூலுரைக்கக்கூடிய ஆசிரியன். அடுத்தது நிலத்தின் மாட்சி, அது நம்ம நடத்தியிருக்கோம் இதெல்லாம். அதனால் அது மறுபடியும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை நான் நினைக்கிறேன். நூலா நல்லாசிரியருக்கும் ஆசிரியர் ஆகாதவரும் நம்ம சொல்லிட்டோம். சரி, பாடம் சொல்லுதலினுடைய இயல்பு அடுத்தது பார்ப்போம். இப்போ நம்ம ஒரு நூலாசிரியர் பாடம் சொல்கிறாரு, பாடம் சொல்லித்தரார். எப்படி இயல்பு, எந்த இயல்புலன்னு சொல்கிறாங்க பாருங்கள். ஈதல் இயல்பே சொல்லும் பொழுது, ஈதல் இயல்பே இயம்பும் காலை காலமும் இடனும் வாலிதின் நோக்கி, காலமும் இடனும் வாலிதின் நோக்கி, சிறந்துழி இருந்துதன் தெய்வம் வாழ்த்தி, உரைக்கப்படும் பொருள் உள்ளத்தமைத்து. சரி, விரையான் வெகுளான் விரும்பி முகம் மலர்ந்து, கொள்வோன் கொள்வகை அறிந்தவன் உளம் கொல, கோட்டமில் மனத்தின் நூல் கொடுத்தல் என்ப. எப்படி ஒருத்தர் சொல்லித்தரணும்னு சொல்கிறாங்க. பாடம் சொல்லு, எப்படி வேணால் பாடம் சொல்கிறலான்னு இல்லை. பிடிச்சவனை உட்கார வச்சுட்டே உட்கார நான் பாடம் நடத்துகிறேன் அப்படிங்கிறது இல்லை. எப்படி பாடம் சொல்லணும் அப்படிங்கிறது ரொம்ப அருமையாக சொல்கிறாங்க பாருங்கள். மீண்டும் அதை சொல்கிறேன். காலமும் இடனும் வாலிது நோக்கி, முதல்ல பாடம் சொல்ல தொடங்கும் பொழுது சரியான அந்த காலமும் வாய்ப்பான அந்த நேரமும் இடமும் நம்ம என்ன பண்ணிக்கணும், தேர்ந்தெடுத்து கொள்ள வேண்டும். அதை நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும். எந்த காலத்தில் எந்த இடத்துல வேணால் பாடம் கற்றுக்கொள்ள முடியாது. ஒருத்தர் வந்து இரவு 7 மணிக்கு மேலே ஒரு குழந்தைய உட்கார வச்சுட்டு, 6 மணிக்கு மேலே மாலை நேரம் உட்கார வச்சுட்டு படினா எப்படி படிக்க முடியும்? அப்போ அதுக்கான பொழுது வேணும்ல. அதுதான் காலமும் இடனும் வாலிதின் நோக்கி, சிறந்துழி இருந்துதன் தெய்வம் வாழ்த்தி அப்படிங்க. சிறந்துழி இருந்துதன் தெய்வம் வாழ்த்தி அப்படின்னா என்ன, கற்பிக்க தொடங்குறதுக்கு முன்னாடி நம்ம வழிபடக்கூடிய தெய்வத்தை துதித்து தொடங்க வேண்டும் அப்படிங்கிறாங்க. நமக்கு அந்த என்ன வேணும், நம்ம நல்லா குழந்தை சொல்லித்தரோம், குழந்தை நல்லா பாஸ் ஆகணும், நல்லா படிக்கணும், நல்ல நிலைமைக்கு போகணும், நம்மக்கிட்ட படிக்கிற குழந்தைங்க நல்ல நிலைமைக்கு போகணும்னு கடவுள் என்ன பண்ணிக்கணும், முதல்ல நம்ம நினச்சிக்கணும். ஆசிரியராக இருக்கக்கூடிய நம்ம நினச்சிக்கணும். அதுதான் எங்கள் சொன்னேன், சிறந்துழி இருந்துதன் தெய்வம் வாழ்த்தி, உரைக்கப்படும் பொருள் உள்ளத்தமைத்து. என்ன சொல்ல வரோம், பையனுக்கு இன்றைக்கி என்ன நம்ம கற்றுக் கொடுக்குறோம், அந்த பொருளை முதல் நம்ம மனசில் நிலை நிறுத்தணும். அதை ப்ரிப்பேர் நம்ம பண்ணிட்டு வரோம். அதுதான் சொல்கிறாங்க, பாடக்குறிப்பு எழுதிட்டு வாங்க, லெசன் பிளான் போடுங்க, என்ன நடத்துகிறோங்கிறத முன்கூட்டியே வந்து தயார்படுத்துங்கன்னு சொல்கிறாங்கல்ல. அப்போ இந்த மாதிரி உரைக்கப்படக்கூடிய அந்த பொருளை உள்ளத்து அமைக்கணும். விரையான் அடுத்து சொல்கிறாங்க, சொல்லும் பொழுது கற்பிக்கும் பொழுது விரைவில்லாமல், ஏதோ அந்த பாடத்தை முடிக்கணும், சிலபஸை முடிக்கணும், சீக்கிரம் தடாபுடான சீக்கிரம் ஏதோ ஒன்று அப்படி இல்லாமல் விரையான். அதே சமயம் வெகுளான், அவன் வந்து கேள்வி கேட்க தான் செய்வான், ஐயம் வரதான் செய்யும், ஏன்டா இது கூட உனக்கு தெரியல அப்படின்னு அவன் என்ன பண்ணக்கூடாது, அடிக்கடி கோபப்படக்கூடாது. அதுதான் இங்கே சொல்கிறாங்க வெகுளான், விரும்பி முகம் மலர்ந்து. நமக்கு விருப்பம் வேணும் பாடம் நடத்தும் பொழுது, ஐயோ நடத்தி தொலையினுமே அப்படி நடத்தக்கூடாது. நமக்கு விருப்பத்தோடு நடத்தணும், முகம் மலர்ந்து, நம்ம முகம் மலர்ச்சியோடு நடத்தணும். நம்மளே ஏனோ தானோனா, ஐயோ ஐயோ சாமி எப்படா இந்த பீரியட் பெல் அடிக்கும், எப்போ முடியும், அப்பா இன்றைக்கி லாஸ்ட் அவர் கட்டாக அப்பாடா நிம்மதியாக போச்சு அப்படி நம்மளே நினச்சோம் அப்படின்னா பையன் எப்படி நினைப்பான். அதனால என்ன பண்ணும், விருப்பம் நம்மக்கிட்ட வேணும், விருப்பணும். கொள்வோன் கொள்வகை அறிந்து அவன் உளம் கொலை அப்படிங்கும் பொழுது, அதாவது நம்ம சொல்கிறோம் மாணாக்கனுடைய அறிவு திறமை, அவன் எப்படி இதை மனசுக்குள்ளே அவன் கொண்டு போவான், அவன் மனம் கொலத்தக்க வகையில் நம்ம என்ன பண்ணணும் சொல்லி கொடுக்க வேண்டும். அது ரொம்ப முக்கியம். இதுதான் வந்து நம்ம நூல் எப்படி, அதாவது பாடம் எப்படி கற்றுக் கொடுக்கணும்னு சொல்ல ரொம்ப அருமை. இந்த விஷயத்தை வந்து ஆசிரியர் அனைவருமே இதை வந்து நம்ம எப்பொழுதும் பின்பற்ற வேண்டும். புதிய துடைப்பம் நன்றாக பெருக்கும் அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. வேலைக்கு போன புதுதில் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, எந்த ஒரு வேலையுமே ஆசிரியர் வேலையும் இல்லை, எல்லா வேலையிலுமே பர்ஃபெக்டாக இருப்போம், நல்லா செய்வோம், ரொம்ப வந்து காலம் தவறாமல் கடைபிடிக்கிறது, ரொம்ப சின்சியரிட்டி எல்லாமே. அப்புறம் காலங்காலம் அது தேஞ்சு போகிற மாதிரி போயிடக்கூடாது. அது நம்ம ஆசிரியர் தொழில் அப்படி ஆகிடவே கூடாது. இங்கே முதல் நாள் வேலைக்கு சேர்ந்த பணியில் முதல் நாள் எப்படி இருக்கீங்களோ, நம்ம ஓய்வு பெறக்கூடிய அந்த இறுதி நாள் வரைக்கும் அதே மாதிரியே இருக்கணும். அந்த மனது மாறாமல் நம்ம இருந்து பசங்களுக்கு பாடம் சொல்லி கொடுத்தா நம்ம ஒரு நல்ல ஆசிரியர். விருது வழங்கினா மட்டும் இல்லை, அது சும்மா நம்ம மனசுக்கு தெரியும்ல. அப்போ இந்த மாதிரி இருக்கணும், காலமும் இடனும் வாழ்தி நோக்கி, சிறந்துழிந்து தன் தெய்வம் வாழ்த்தி, உரைக்கப்படும் பொருள் உள்ளத்தமைத்து, விரையான் வெகுளான் விரும்பி முகம் மலர்ந்து, கொள்வோன் கொள்வகை அறிந்தவன் உளம் கொல, கோட்டமில் மனத்தின் நூல் கொடுத்தல் என்ப. எவ்வளோ அற்புதமாக சொல்லியிருக்கார் பாருங்கள் நன்னூலார். இந்த ஒரு பாயிரவியலே போதும், அவர் வந்து உண்மையாலுமே நன்னூலார் தான். அதனால தான் பவணந்தி முனிவர் அப்படிங்கிறத விட நன்னூலார் அப்படிங்கிற பெயர். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா மாணாக்கருடைய இயல்பு சொல்கிறாங்க. யார் யாரெல்லாம் மாணாக்கர் ஆகிறதுக்கு
உரியவர் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி பார்க்கலாங்க. தன் மகன் யார் சொல்கிறேன், இது நூல் ஆசிரியர் இருக்காம தன்னுடைய மகன். சரி அடுத்தது பார்த்திங்கன்னா ஆசான் மகன், தனக்கு ஆசிரியர். இப்போ என்னுடைய டீச்சர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க பையன் தன் ஆசான் மகன். அடுத்து பார்த்திங்கன்னா மண்மகன், மண்மகன்னா இந்த நிலத்தை ஆளக்கூடிய அரசனுடைய மகன். மண்மகன் பொருள் நனி கொடுப்போன், பணம் அதிகமாக பொருள் மிகுதியாக கொடுக்குறவன், அவன் நமக்கு மாணாக்கர் தான். வழிபடுவோன் இவன் பொருள் தர முடியாது, ஆனால் அந்த மாணாக்கருக்குரிய தகுதிகள்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அவனெல்லாம் இந்த லிஸ்டில் வருவான். இவன் வழிபடுவோன் என உரைகோளாளருக்கு உரைப்பது நூலை வணங்கி வழிபடுவோன். அடுத்தது இன்னொருத்தர் சொல்ல வந்துட்டேன், சொல்லும் பொருளை விரைந்து ஏற்றுக்கொள்ளும் திறமுடையவன். இதை விட்டுட்டேன், சொல்லக்கூடிய பொருளை விரைந்து உரை கோளாளருக்கு சொல்லக்கூடியது அப்படி சட்டன் கற்பூர மாதிரி பிடிச்சிக்கிறவன். இவங்களுக்கெல்லாம் அந்த நூல் உரைக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. தன்மகன் ஆசான் மகன் மண்மகனே பொருள் நடி கொடுப்போன் வழிபடுவோனே உரைகோளாளருக்கு உரைப்பது நூலே. இவங்களாம் வந்து மாணாக்கராதருக்கு உரியவர் அப்படின்னு சொல்கிறாங்க. மூவகை மாணாக்கர், அடுத்தது மூவகை மாணாக்கர் எல்லோருக்குமே தெரிஞ்சிருக்கும். அன்னம் ஆவே மண்ணோடு கிளியே இல்லிக்குடம் ஆடு எருமை நெய்யேறி அன்னர் தலையிடை கடை மாணாக்கர். இதில் தலை மாணாக்கர் பார்த்திங்களா, அன்னம் ஆ இந்த ரெண்டும் உதாரணம் சொல்கிறாங்க. அன்னப்பறவை போல் இருக்கணும், ஆ பசு போல் இருக்கணுங்கிறாங்க. ஏன் அன்னப்பறவை பாலை நீரையும் கலந்து வச்சோம் அப்படின்னா பாலை மட்டும் உறிஞ்சி குடிக்குமா, புராண இதிகாசங்கள் நம்ம பார்க்கக்கூடிய அந்த அன்னப்பறவை. அந்த மாதிரி ஆசிரியர் கூறக்கூடிய நிறைய செய்திகள் நம்ம சொல்லுவோம், அவங்களுக்கு மனங்கொள்ள தக்கணும், அவனை புரிய வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக பக்கத்துக்குள்ள நடந்த ஒரு நிகழ்ச்சி கூட சொல்லுவோம், ஒரு திரைப்பட பாடலை சொல்லுவோம். அந்த மாதிரி அவனுக்கு எது தேவையோ பாடத்துக்கு தேவையோ அதை மட்டும் எடுத்துக்கிறது அவன் வந்து தலை மாணாக்கன் அன்னம். அடுத்தது ஆ பசு, நல்ல பொறுமையாக அது ஒரு இடத்துல வந்து உண்டு விட்டு வயிறார உண்டுட்டு ஒரு இடத்துல படுத்து அசை போடும். அந்த மாதிரி நல்ல பொறுமையாக நம்ம பாட சொல்லித்தரும் பொழுது கேட்டுக்கிட்டு அதை என்ன பண்ணுவோம், பின்னாடி மனதில் நினச்சி நினச்சி பார்க்கக்கூடியது, மனதில் அசை போட்டு பார்க்கக்கூடியது. இதனால தான் இந்த அன்னமும் ஆவும் தலை மாணாக்கருக்கு உதாரணமாக சொன்னாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா இடை மாணாக்கர், மண்ணும் நில மண்ணும் கிளியும் சொல்கிறாங்க. அது என்ன மண் நிலம் வந்து உழவன் எந்த அளவுக்கு வந்து அதுக்கு பண்படுத்தி பார்த்து தன்னுடைய உழைப்பை கொட்டுகிறானோ அந்த அளவுக்கு அதுக்கு விளைச்சல் கிடைக்கும். எதில் அப்படின்னா மண்ணில். அதே மாதிரி இந்த இடை மாணாக்கருக்கு ஒரு ஆசிரியர் எந்த அளவுக்கு பாடுபட்டு சொல்லித்தராரோ அந்த அளவுக்கு தான் விளைச்சல் கிடைக்கும். இது இடை மாணாக்கர். கிளி எப்படி பார்த்தீங்கன்னா சொன்னதை சொல்லும் தான் கிளிப்பிள்ளை, ஆசிரியர் என்ன சொல்லித்தராரோ அதை மட்டும்தான் என்ன பண்ணிக்குவான் கற்றுக் கொடுப்பான். இடையில் அவனுடைய சிந்தனையால் வேறு எதையும் அவன் வேறு நூலின் பொருளையும் பண்ணுறதெல்லாம் கற்றுக்கொள்ள மாட்டான். அது அடுத்தது பார்த்தீங்கன்னா கடைமாணாக்கருக்கு நான்கு சொல்கிறாங்க, இல்லிக்குடம் ஆடு எருமை நெய்யரி பாருங்க. இல்லிக்குடம்னா பொத்தல் குடம், ஓட்டக்குடம், இறக்கி இறக்கி அது என்ன ஆகிட்டே இருக்கும், தண்ணியில் போயிட்டே இருக்கும். அந்த மாதிரி இந்த கடைமாணாக்கன் எவ்வளவு தான் சொல்லி கொடுத்தாலும் கொடுத்தாலும் அந்த பொருள் எல்லாம் சொல்லித்தந்ததெல்லாம் அந்த ஓட்டக்குடத்தில் தண்ணி போகிற மாதிரி விட்டுருவோம். இது அடுத்து பார்த்திங்கன்னா ஆடு, ஆடு எவ்வளவு தான் புல் நல்லா பச்சை பசேல்னு விளைஞ்சிருந்தாலும் ஒரு இடத்துல சாப்பிடாது, இங்கே சாப்பிடும் அங்கே போகும் அங்கே போகும் அங்கே போகும், ஒரு இடத்துல நிற்காது இந்த ஆட்டுக்குட்டி பார்த்திங்கன்னா. அப்படி அந்த மாதிரி இந்த மாணாக்கரும் ஆழ்ந்து கற்க மாட்டாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா பலரை அடுத்தடுத்து மேலோட்டமாக பாடம் கேட்பாங்க. சில பேர் ஒரு இடத்துக்கு கிளாஸ் போக மாட்டாங்க, இங்கே அங்கே அங்கே இங்கே இங்கே சரியில்லையா, இவங்க சரியில்லாமல் இருப்பாங்க உடனே அந்த கிளாஸ், அப்புறம் அங்கே அங்கே அந்த மாதிரி பசங்க இருப்பாங்க. அது வந்து ஆடு சொல்கிறாங்க. அடுத்தது எருமை, எருமை பார்த்திங்கன்னா மற்ற விலங்குகள்லாம் நம்ம இந்த ஜியாகிரஃபி சேனல்லாம் பார்ப்போம்ல, ஒரு குளம் குட்டை இருந்துச்சுன்னா அப்படி ஓரமாக அப்படியே தண்ணியை அழுங்காமல் அப்படியே குடிக்கும். இந்த எருமை என்ன பண்ணும் அப்படின்னா அந்த தண்ணியை அதில் குடிக்கிற தண்ணி அதிலேயே இறங்கி படுத்து அந்த சேராக்கி புரண்டு அதை அப்படியே உண்டு இல்லைன்னு ஆக்கிரும் இந்த எருமை. அந்த மாதிரி இந்த ஆசிரியர் வந்து மனம் அவர் மனசு நோகடிச்சிடுவான் அப்படி கல்வி பயில அவங்களும் தெளி. இது சொன்ன நான் வகுப்பில் சொல்லும்போது தெளிந்த நீரோடை மனது போல தான் ஆசிரியர் வருவார் வந்து, ஆனால் இங்கே போகும்பொழுது பாவண்டா அவரை கலங்கடிச்சிருவீங்க அப்படின்னு சொல்லித்தந்தா பையன் எப்படி தெரிஞ்சுக்கிறான், அப்போ வந்து ஆசிரியர் எருமையா அப்படின்னு கேட்குறான். அப்போ அப்படி இருக்காங்க பாருங்கள், எதை புரிஞ்சுக்கணுமோ அதை புரிஞ்சுக்கிறதில்ல, இதெல்லாம் நல்லா நம்மளை ஓட்டுவாங்க. அந்த மாதிரி எருமைக்கு சொல்கிறாங்க, தெளிந்த அந்த நீரோடை மாதிரி இருக்க அந்த பருகக்கூடிய தன்மையோடையதை வந்து கலங்கி சேராக்கிடுவாங்க. அடுத்தது நெய்யரி, நெய்யரினா பண்ணாடை. அந்த காலத்தில் திரவப்பொருள்களை வடிகட்டுவதற்கு பண்ணாடை பயன்படுத்துகிறாங்க, தென்னை மரத்தில் இருக்கக்கூடிய பண்ணாடை. அது பார்த்தீங்க அப்படின்னா நல்ல பொருளை கீழே விட்டுரும் எண்ணெயை, அந்த கசடை வந்து தன்னிடத்தில் தேக்க வச்சுக்கும். இந்த மாதிரி கடைமானாக்கன் ஆசிரியர் எவ்வளவோ விஷயங்கள் சொல்லி தந்திருப்பார், அதையெல்லாம் விட்டுருவான், தேவையற்ற விஷயங்களை தன்னகத்தை வச்சுக்குவான். அதனால இவனுக்கு சொல்கிறாங்க அன்னர் தலையிடை கடைமானாக்கர் அப்படின்னு மாணாக்கர்.
சரி மாணாக்கர் ஆகாதவர் இவங்கெல்லாம் மாணாக்கர் ஆகிறதுக்கு தகுதியே இல்லை அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. இவெல்லாம் நம்ம லிஸ்ட்டில் இருக்கலாம், நீங்கள் பாருங்கள். களி மடி மாணி காமி கல்வன் பிணியன் ஏழை பிணக்கன் சினத்தன். அடுத்து பாருங்கள், துயில்வோன் மந்தன் தொண்ணூறு கஞ்சி தடுமாறு உளத்தன் தருகணன் பாவி படிரன் இன்னோர்க்கு பகரார் நூலே அப்படின்னு நன்னூலார் சொல்கிறார். அது என்ன அப்படின்னு பார்க்கலாம். களி முதல்ல சொல்கிறார், நல்லா குடிக்கிறவன், நல்லா குடிக்கிறவன், அது களி, கல்லுண்டு கழிக்கிறவன். அடுத்து பார்த்திங்களா, மடி சோம்பேறி. அடுத்தது மாணி. மாணி அப்படின்னா தற்பெருமை உடையவன், தன்னை பெருமையாக நினைக்கிறவன். என்ன பெருசாக வாத்தியார் சொல்லிட்டார், எனக்கு தெரியாதா, இவருக்கு இது கூட தெரில அப்படின்னு தன்னை பெருமையாக நினைக்கிறேன், அவன் வந்து மாணி. அடுத்தது காமி, காமுகன், கல்வன், திருட்டு பையன். அடுத்தது பிணியன், நோயாளி, நோய்வாய்ப்பட்டவன். அடுத்தது ஏழை, ஏழைனா பொருளால் இல்லை, அறிவால் ஏழை, அறிவில்லாதவன் ஏழை. அடுத்தது பார்த்திங்கன்னா பிணக்கன். பிணக்கன்னா பிணங்கிக்கிற அப்படின்னா அடுத்தடுத்து குணத்தை மாற்றிக்கிறவன், குண மாறுபாடு உடையவன் பிணக்கன். சினத்தன், எதுக்கிறதாலும் கோபப்படக்கூடியவன். துயில் ஓன், எப்போ பார்த்தாலும் நல்லா தூங்கிக்கிட்டே இருப்பான் சாப்பிட்டுட்டு, அந்த மாதிரி இருக்கிறான். அடுத்தது மந்தன், துயில் ரொம்ப தூக்கம் இருக்கவன்ட்ட மந்த புத்தி இருக்கும், மந்தனாக இருப்பான். அடுத்து பார்த்துங்க, தொண்ணூறு கஞ்சி தடுமாறு உளத்தன். இந்த நூல்களையெல்லாம் பார்த்த உடனே அஞ்சு ஐயோ அப்படிங்கிற, இப்போ நம்ம பிஜிடிஆர்பிக்கு இவ்வளோ படிக்கணுமா அப்படின்னா ஐயோ இவ்வளோ படிக்கணுமா அப்படின்னு கேட்குறோம். அப்புறம் எப்படி படிக்கிறது, இவ்வளோ படி இவ்வளோ படித்தா போதுமா அப்படின்னு கேட்குறோம். இவ்வளோ படித்தா எப்படி பார்த்தோம், அப்புறம் இவ்வளோ தான் மார்க் கிடைக்கும், அப்புறம் இவ்வளோ சம்பளத்துக்கு தகுந்த வேலை தான் கிடைக்கும், அந்த மாதிரி தான் சொல்லணும். தொண்ணூறு கஞ்சி தடுமாறு உளத்தன். அடுத்தது பாருங்கள், தருகணன். தருகணன் அப்படின்னா எதுக்கு பயப்படணுமோ அதுக்கு பயப்படாமல் இருக்கிறவன், அஞ்சத்தக்கவற்றிற்கு அஞ்சாதவன், பாவி பாவம் செய்பவன், படிரன் பொய் பேசுபவன், இன்னோருக்கு பகரார் நூலே. இவங்களுக்கெல்லாம் நூல் சொல்லித்தரக்கூடியது. களி மடி மாணி காமி கல்வன் பிணியன் ஏழை பிணக்கன் சினத்தன் துயில்வோன் மந்தன் தொண்ணூறு கஞ்சி தடுமாறு உளத்தன் தருக்கணன் பாவி படிரன் இன்னோருக்கு பகரார் நூலே அப்படின்னு இவங்களுக்கெல்லாம் நூல் கற்றுத்தரக்கூடாது அப்படிங்கிறார். அடுத்தது பாடம் கேட்கும் இயல்பு. சரி, பாட சொல்லித்தர இயல்பு பார்த்தோம், இப்போ பாடம் எப்படி கேட்டுக்கணும் ஒரு ஆசிரியர்கிட்ட அப்படிங்கிறத. இப்போலாம் இந்த மாதிரி மாணவர்கள்லாம் நம்ம பார்க்கவே முடியாது, வாய்ப்பே கிடையாது. இருப்பாங்க, நூற்றில் ஒருத்தர் இருப்பாங்க, ஆனால் பெரும்பாலும் கஷ்டம். இதில் பாருங்கள் எப்படி பாடம் கேட்கக்கூடிய இயல்பு சொல்கிறாங்க. கோடல் மரபே கூறும் காலை பொழுதோடு சென்று வழிபடல் முனியான். சரி, ஆசிரியரை அந்த குறித்த நேரத்தில் போயிட்டு அவர் வழிபட வேண்டுமோ அப்படிங்கிறாங்க. காலைல பார்த்தோன்னே குட் மார்னிங் சார், குட் மார்னிங் டீச்சர், குட் மார்னிங் மேடம் சொல்கிறாங்களா, வணக்கம் சார், வணக்கம் டீச்சர். சரி, பொழுதோடு சென்று வழிபடல். அடுத்து பார்த்தீங்கன்னா பொழுதோடு சென்று வழிபட வேண்டும் முனியா. அவருடைய குறிப்பறிந்து நம்ம என்ன பண்ணிக்கணும், நடந்து கொள்ள வேண்டும், இயல்பறிந்து நடந்துக்கணும், அவர் குறிப்பறிந்து செயல்படணும். இப்படிலாம் இருப்பாங்களா இன்றைக்கி பசங்க, நினச்சி பாருங்கள். கண்டிப்பாக இப்படி இருக்கிறதுக்கெலாம் வாய்ப்பே இல்லை. அவர் இருனா இருக்கணும், அவர் படினா படிக்கணும், பருகவனன்னு ஆர்வத்தன் ஆகி அப்படியே நீர்ப்பருகனுடைய அந்த ஆர்வம் எப்படி இருக்குமோ, நீரை கண்டது எவ்வளோ ஆர்வத்தோடு பருகுவோமோ அந்த ஆர்வம் பாடம் கேட்கும் பொழுது இருக்கணும். சித்திரப்பாவின் அத்தகவு அடங்கி. சித்திரப்பாவின் அத்தகவு அடங்கினா அப்படி ஓவியத்தில் வரையப்பட்ட ஓவியம் அப்படியே இருக்க பாருங்கள், அந்த மாதிரி அந்த பையன் அசைவற்ற அந்த இயல்புடைய அப்படி பாடம் கேட்கணும். எப்படி கேட்பான், இந்த கையில் எப்படி சேரில் எப்படி இருக்கா, பையன் பக்கத்தில் இருக்க மேலே இப்படி தோல் போட்டுக்கிறான், இங்கே இருக்கணும் இப்படி தோல் போட்டு ராஜா மாதிரி, ராஜா சிம்மாசனத்தில் உட்காந்துருக்க மாதிரி நம்மக்கிட்ட பாடம் கேட்குறான். நம்ம தான் அப்படி நின்றுக்கிட்டு ஐயா சாமி கொஞ்சம் கவுனி அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அந்த மாதிரி செவி வாயாக இருக்கணும். செவி வந்து வாயாக உள்வாங்கிக் கொள்றதா, நெஞ்சு கலனாக இருக்கணும், கேட்டவை கேட்டவை விடாது உளத்து அமைத்தல் போயென போதல். சரிப்பா பாடம் முடிஞ்சிச்சு போ அப்படின்னா போகணும். காலையில் வணங்கி அவர் குறிப்பில் இருந்து அவர் சொல்லபடி கேட்டு அவர் குணத்தோடு பயின்று அவர் குணத்தோடு பழகி அவர் இருநா இருந்து சொல்லுனா சொல்லி நீர் பருகிறது போல் ஆர்வத்தோடு இருந்து சித்திரப்பாவை போல் அசைவற்று நல்லா கேட்டு செவி வாயாக நெஞ்சு கலனாக கேட்டதெல்லாம் அப்படியே உள்வாங்கி உள்ளத்து அமைத்து அவர் போனால் போகும். இந்த மாதிரி மாணவர்கள் இருப்பாங்களா, வாய்ப்பே இல்லை. இல்லை பாருங்கள், கோடல் மரபே கூறும் காழை பொழுதோடு சென்று வழிபடல் முனியான். குணத்தோடு பழகி அவர் குறிப்பிற் சார்ந்து இருவன இருந்து சொல்லென சொல்லி பருகுவன ஆர்வத்தனாகி சித்திரப்பாவையின் அத்தக வடங்கி செவி வாயாக நெஞ்சு கலனாக கேட்டவை கேட்டவை விடாதுளத்தமைத்து போயென போதில் என்மனார் புலவர். இப்படி தான் பாடம் கேட்கக்கூடிய இயல்பு. சரி, பாடம் கேட்டாச்சு, புத்தகத்தை எப்படி படிச்சுக்கணும், நூலை பயிலக்கூடிய இயல்பு எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது. நூல் பயில இயல்பே நுவலின் வழக்கறிதல்,
பாடம் போற்றல். முதல்ல பாடத்தை என்ன பண்ணோம், போற்ற வேண்டும். உலக வழக்கு, செயில் வழக்கு, இதெல்லாம் வந்து அறிந்திருக்கணும் ஒரு பையன். பாடத்தை மட்டும் இல்லை, உலக நீதிகளும் அறிஞ்சிருக்கணும். அடுத்து தான் படித்த பாடத்தை மறவாமல் போற்ற வேண்டும். நேற்று நடத்தினோமா, அவ்வளோதான், அது முடிஞ்சிச்சு. நேற்று டெஸ்ட் வச்சா அது முடிஞ்சிச்சு. மீண்டும் எப்போ சார் சொல்கிறாங்களோ அப்போ தான் எழுதுவோம். அப்படி இல்லை, மறக்காமல் போற்ற வேண்டும், நினைவில் வைத்து கொள்ள வேண்டும், நினைவில் வைத்து சிந்திக்க வேண்டும். அடுத்து ஆசிரியரை அடுத்து அவற்றை மீண்டும் கேட்டு தெளியணும், மீண்டும் மீண்டும் கேட்டு தெளிந்து கொள்ள வேண்டும். தன்னோடு பயிலக்கூடிய மாணவர்களோடு சேர்ந்து பயிலவிடும். தனக்கு நேரக்கூடிய ஐயம் முதலானவற்றை கேட்க வேண்டும். அப்படி ஐயம் கேட்டதுக்கெல்லாம் விடை கூற வேண்டும். இதெல்லாம் கடமையாக கொள்ள வேண்டுமா, இப்படி தான் பயில வேண்டும்னு சொல்கிறாங்க. நூல் பயில் இயல்பே நூலின் வழக்கறிதல், பாடம் போற்றல், கேட்டவை நினைத்தல், ஆசார் சார்ந்தவை அமைவர கேட்டல், அம்மாண்புடையோர் தம்மோடு பயிரல், சரி வினாதல், வினாயவை விடுத்தல் என்றவே கடனாக்கொழினே மடநணி இகக்கும். இதுதான் பாடம் கேட்ட நூலை பயிலக்கூடிய முறை. சரி, அடுத்தது எத்தனை முறை பயிலலாம்? ஒரு குறி கேட்போன் இருகால் கேட்பின், ஒரு குறி கேட்போன் இருகால் கேட்பின், பெருக நூலில் பிழைப்பாடிலனே. ஒரு முறைக்கு இரண்டு முறை பாடம் கேட்டால் பெரும்பாலும் அந்த பாடத்தில் தவறு நேரிடாது, வராது அந்த மாணவனுக்கு. ஒரு முறை கேட்குறதுக்கே அவனை நம்மளால் முடியல, அவன் கேட்க வைக்க முடியல. அப்போ ஒரு முறை கேட்குறதுக்கு இரு முறை கேட்டால் நூல் எந்த பிழையும் வராது அவன் படிக்கிறதுல அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, ஆசான் சார்ந்தவை அமைவரக்கொள்ளினும் கார்கூர் அல்லது பற்றலனாகும். எப்பேற்பட்ட ஆசிரியராக இருந்தாலும் சரிங்க, அந்த ஆசிரியர் அவர் அந்த பொருளை சொல்லும் பொழுது மும்முறை கேட்டு பயின்றாலும் சரி, ஒரு முறை ரெண்டு முறை எப்படி கேட்டு பயின்றாலும் சரி, அந்த புலமை திறத்தில் அவனுக்கு கால் பங்கு தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆசிரியருடைய புலமை திறத்தில் கார் பங்கு தான் கிடைக்கும். ஆசான் சார்ந்தவை அமைவரக்கொள்ளினும் கார்கூர் அல்லது பற்றலனாகும். சரி, மீதி முக்கால் பங்குக்கு எங்கே போகிறது சொல்கிறாரு பாருங்க. அவ்வினையாளரோடு பயில் வகை ஒரு கால், அதாவது நல்லா படிக்க கல்வி கற்கக்கூடிய மாணவர்களோடு சேர்ந்து பயிலும் பொழுது ஒரு கால் பங்கு கிடைக்கும். சரி, மீதி அரைப்பங்கு எப்படி கிடைக்கும் சொல்கிறாரு பாருங்கள். செவ்விதின் உரைப்பை அவ்விரு காலும், நம்ம நல்லா படித்ததை பாடம் கற்றுக்கொண்டதை மற்றையோருக்கு சொல்லித்தரும் பொழுது, பிறருக்கு சொல்லும் பொழுது மீதி அரைப்பங்கும் கிடைக்கும். அதுதான் அவ்வினையாளரோடு பயில் வகை ஒரு கால், செவ்விதின் உரைப்பை அவ்விரு காலும், மையறு புலமை மாண்புடை தாகும் அப்படின்னு சொல்கிறது முழு புலமை பெறக்கூடிய வழி. நம்ம இதை செய்யணும். ஆசிரியர் சார்ந்து ஒரு முறைக்கு ரெண்டு முறை மூன்று முறை கேட்டுக்கணும். நம்மளும் நல்லா படிக்கிறவங்களோட சேர்ந்து படிக்கணும். படித்ததை பிறருக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும், அப்போ தான் முழு புலமை பெற வேண்டும். ஆனால் கற்றுக் கொடுக்கும்போது நம்ம எப்படி ஆர்வமாக படித்தோமோ அந்த ஆர்வத்தோடு கற்றுக் கொடுக்கணும். ஏனோ தானோன்னு கற்றுக் கொடுத்தா அது வந்து முழு பங்கு வராது. சரி, வழிபாட்டு முறை எப்படிலாம் வழிபடலாம் ஒரு ஆசிரியரை பாருங்கள். நம்ம திருக்குறளில் சொல்கிற மாதிரி தான், திருக்குறளில் இந்த குறள் சொல்லுவாங்களே, அகலாது அணுகாது தீக்காய்வார் போல அப்படின்னு சொல்லுவாங்களே, இகழ்வேந்தர் சேர்ந்தொழுகுவார். மன்னனை வந்து நெருப்பு மூட்டி காயும் பொழுது குளிர் போகணும்னு நெருப்பு காயறோம், அதுக்காக நெருப்புக்குள்ளே போய் விழக்கூடாது, பக்கத்தில் போய் உட்கார முடியாது, ரொம்ப அனல் எடுக்கும். அதுக்காக நெருப்பு இங்கே இருக்குது, ஒரு கிலோமீட்டர் தள்ளி உட்கார முடியாது. அப்போ அணுகாது அகலாது தீக்காய்வார் போல, அதே மாதிரி தான் இங்கேயும் சொல்கிறாங்க, அழலின் நீங்கான் அணுகான், அழலில் நீங்கவும் கூடாது ரொம்ப அணுகிறவும் கூடாது. அஞ்சி நிழலின் நீங்கான் நிறைந்த நெஞ்சமுடு, எத்திரத்து ஆசான் உவக்கும் அத்திரம், அறத்தில் திரியா படர்ச்சி வழிபாடே அப்படிங்கிறாங்க. இன்றைக்கி பையன் வந்து வந்தால் அணுகுனா ரொம்ப அணுகிறான், தோல் மேலே கை போட்டு ஃப்ரெண்ட்லியாக பேசுகிற அளவுக்கு இன்றைக்கி மாணாக்கர்கள் ஆசிரியர்களோடு போயிடுறாங்க. இல்லை ஐயோ இவர் கண்டாலே ஆகாதுரா சாமின்னு போயிடுறாங்க. அந்த மாதிரியான ஒரு சூழலில் இன்றைக்கி பெரும்பாலான மாணவர்கள் இருக்காங்க. ஆசிரியருடைய நம்ம கடமை வந்து அந்த கடமை என்னென்னா அவன் நம்ம வழிக்கு கொண்டு வரணும். இவன் மக்கு, இவன் ஆக மாட்டான் அப்படின்னு தயவுசெய்து சொல்லாங்க. நம்ம குழந்தையாக இருந்தால் நம்ம மக்கு ஆக மாட்டான் நம்ம சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம். எப்படியாவது நம்ம பையன் வந்து படிக்கணும், பாசம் படிக்காத சாதாரணமாக படித்தா கூட அந்த குழந்தைய கூட நம்ம டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், பெரிய ஆளாகணும்னு நம்ம நினைக்கிறோம். நம்ம குழந்தைய அந்த மாதிரி அடுத்த குழந்தைய அப்படிங்கும்போது அடுத்த குழந்தை மாதிரி பார்க்கக்கூடாது, நம்ம குழந்தைய நம்ம நினைக்கணும். அப்போ என்ன பண்ணணும்னா குழந்தைங்களை நம்ம வழிக்கு கொண்டு வர்றது ஒரு நல்ல ஆசிரியருடைய கடமை. அது இந்த காலத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகள், அவங்களுக்கு இப்போ இருக்கக்கூடிய ஊடகங்கள், மற்ற தொழில்நுட்ப கருவிகள்லாம் அவங்களுடைய கவனச்சிதறலுக்கு மிகப்பெரிய காரணமாக இருக்குது. நம்ம கொஞ்சம் அதை உணர்ந்து கொள்ள வேண்டும். நம்ம படித்த அந்த காலகட்டத்துக்கும் இப்போ குழந்தைங்க படிக்கிற காலகட்டத்தில் இருக்கிறவருக்கும் நிறைய மாறுபாடுகள் இருக்குது. அப்போ நம்ம இருந்த மாதிரி அந்த சூழல் இப்போ அந்த குழந்தைங்க இருப்பாங்க, நம்ம எதிர்பார்க்குறது வந்து தப்பு, முட்டாள்தனமாகிடும். அப்போ அவங்க அளவுக்கு நம்ம என்ன பண்ணணும், இறங்கி போய் தான்
அந்த இடர்களை வந்து களையதற்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சு அவங்களை நம்ம வழி கொண்டு வரது ஒரு நல்ல ஆசிரியருடைய கடமை நிச்சயமாக. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா சிறப்பு பாயிரத்தினுடைய இலக்கணம். ஒரு சிறப்பு பாயிரத்தில் என்னென்னலாம் இருக்கணும், ஆக்கியோன் பெயரே சரி, இந்த நூலை ஆக்கியோன் பெயர், வழியே இந்த நூல் எப்படிப்பட்ட எந்த வழி அது சொல்லணும், ஆக்கியோன் பெயர் இருக்கணும், நூல் வந்த வழி சொல்லணும், அடுத்து எல்லை சொல்லணும், நூறு பெயர் சொல்லணும், யாப்பு சொல்லணும், என்ன இந்த பொருளை சொல்லுது அப்படிங்கிற முதலிய பொருள் சொல்லணும், கேட்போர் பயன் இதனால் என்ன பயன் அப்படின்னு சொல்லணும், இதெல்லாம் இந்த என் பொருளும் வாய்ப்பை காட்டல் பாயிரத்து இயல்பே இந்த எட்டு செய்திகளையும் சொல்ல வேண்டும்ங்கிறாங்க. ஆக்கியோன் பெயரே வழியே எல்லை நூற்பெயர் யாப்பே முதலிய பொருளே கேட்போர் பயனோடு ஆயன் பொருளும் வாய்ப்பை காட்டல் பாயிரத்து இயல்பே அப்படிங்கிறது சிறப்பு பாயிரத்தினுடைய இலக்கணம் சொல்கிறாங்க. சரி, நூர் பெயர் எப்படி அமைக்கலாம், ஒரு நூலுக்கு எப்படிலாம் பெயர் அமைக்கலாம் அப்படின்னு கேட்குறாங்க. பாருங்கள், முதல் நூல் சரி, முதல் நூலால் பெயர் பெற்றது இப்போ பார்த்திங்கன்னா ராமாயணம் பாரதம், கம்பராமாயணம் கிடையாது ராமாயணம் பாரதம். அடுத்து பார்த்திங்கன்னா கருத்தன், கருத்தாவால் பெயர் பெற்றது, அது எழுதியவரால் பெயர் பெற்றது அகத்தியம் தொல்காப்பியம். அடுத்து அளவு நாள் பெயர் பெற்றது, அளவால் பெயர் பெற்றது பன்னீர் படலம் நாலடி நானூறு இதெல்லாம். அடுத்தது மிகுதியால் பெயர் பெற்றது களவியல் அப்படிங்கிறது. பொருளால் பெயர் பெற்றது அகப்பொருள் புறப்பொருள். செய்வித்தோனால் பெயர் பெற்றது சாதவாகனம் வீரசோழியம் இதெல்லாம். அடுத்து பார்த்திங்கன்னா தன்மையால் பெயர் பெற்றது சிந்தாமணி நன்னூல். அடுத்து இடுகுறியால் பெயர் பெற்றது நிகண்டு. இதெல்லாம் வந்து நூல் பெயர் அமையக்கூடிய முறை. முதல் நூல் கருத்தன், அளவு மிகுதி, பொருள் செய்வித்தோன், அடுத்தது தன்மை முதல் நிமித்தனும், இடுகுறியானும், நூற்கைதும் பெயரே நிமித்தினும் நினைக்கணும் நிமித்தினும் சரிங்க. இதெல்லாம் நூல் பெயர் அமையக்கூடிய முறை சொல்கிறாங்க. நூல் யாப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. நூல் யாப்புன்னா நான்கு தான், தொகுத்தல் விரித்தல் தொகை விரி மொழிபெயர்ப்பு எனத்தகு நூல் யாப்பு ஈரிரண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஈரிரண்டு என்ப சரி, சிறப்பு பாயிரம் யாரெல்லாம் செய்யலாம், சிறப்பு பாயிரம் செய்வதற்கு உரியவர்கள் பார்த்திங்கன்னா தன் ஆசிரியன், தன்னோடு கற்றோன், தன் மாணாக்கன், தகு உரைக்காரன் என்று இன்னோர் பாயிரம் இயம்புதல் கடனே. இவங்கெல்லாம் பாயிரம் வந்து எழுதலாம். யாருன்னா நூலாசிரியனுடைய ஆசிரியர். நான் இப்போ நான் ஒரு நூல் எழுதுகிறேன் அப்படின்னா நூலாசி என்னுடைய நூலாசி அதாவது நூல் என்னுடைய ஆசிரியர் அதுதான் சொல்கிறாங்க. தன் ஆசிரியர், தன்னோடு கற்றோன் என்னோடு படித்தவங்க, தன் மாணாக்கன் என்னுடைய மாணாக்கர், அடுத்து தகு உரைக்காரன் இந்த நூலுக்கு உரை வகுப்பவங்க, இவங்கள்லாம் நூலுக்கு சிறப்பு பாயிரம் செய்யலாம். சரி, சிறப்பு பாயிரம் ஏன் வந்து நூல் ஆசிரியரே செய்யக்கூடாது, பிறரையாக செய்கிறாங்க அப்படின்னா பாருங்கள், தோன்றா தோற்றி துறைப்பல முடிப்பினும் தான் தற்புகழ்தல் தகுதி என்று. என்ன தான் பெரிய எல்லா உலகமே கரைச்சி குடித்து என்ன தான் ஆயிருந்தாலும் தன்னுடைய நூலுக்கு தானே தற்புகழ்ச்சி, இதுவும் தற்புகழ்ச்சி, அதனால் என்ன பண்ண முடியாது அப்படின்னா பிறர் தான் செய்யணும். இங்கே சொல்லியிருக்காங்க, வெளிப்படாத சிறந்த நுட்பங்கள் எல்லாம் விளங்க பல துறையாக அமைந்த விரிந்த நூலை செய்தாலும் தம் புலமை திறத்தை தாமே புகழ்ந்து கூறுதல் தக்கது அன்று. அதனால தான் தோன்றா தோற்றி துறைபல முடிப்பினும் தான் தற்புகழ்தல் தகுதி என்றே அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, எங்கெல்லாம் தற்புகழ்ச்சி, அப்போ தற்புகழ்ந்துக்கோ தன்னை பற்றி சொல்லவே கூடாதா, எங்கெல்லாம் தன்னை பற்றி சொல்லலாம், தன்னுடைய புகழை எங்கெல்லாம் சொல்லலாம் அப்படின்னா தற்புகழ்ச்சி குற்றமாகாத இடங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்தெந்த இடத்துலலாம் தற்புகழ்ச்சி குற்றமாகாது அப்படின்னா சீட்டுக்கவி, அரசனுக்கு சீட்டுக்கவி எழுதுறீங்க அந்த இடத்துல தன்னை புகழ்ந்து சொல்லிக்கலாம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா தன்னுடைய புலமை திறத்தை அறியாதவர்கிட்ட அவங்கக்கிட்ட. அடுத்து அவையில் வாதிட்டு வெல்லக்கூடிய சமயத்தில். அடுத்தது தன்னை எதிரி பழித்துரைக்கும் பொழுது. சரி, இந்த இடத்துலலாம் தன்னைத்தானே புகழ்ந்து கொள்ளலாம். மண்ணுடை மன்றத்து ஓலை தூக்கினும், மண்ணுடை மன்ற சீட்டுக்கவி, மண்ணுடை மன்றத்து ஓலை அந்த கவி வீராக முதலியார் எழுதினப்ப மண்ணுடை மன்றத்து ஓலை தூக்கினும் தன்னுடைய ஆற்றல் உணராரிடையில். தன்னுடைய ஆற்றல் உணராமல் ஒருத்தர் வந்து பேசிகிட்டு இருக்கானே அந்த இடத்துல சும்மா இருக்கக்கூடாது, நம்ம தற்புகழ்ச்சி சொல்லணும். உணராரிடையிலும் மண்ணி அவையிடை வெள்ளுறு பொழுதிலும் ஒரு வாதம் நடத்துகிறோம் அந்த இடத்துல. தன்னை மறுதலை பழித்த காலையும், தன்னை ஒருத்தன் பழித்து பேசுகிறான் தூற்றுகிறான் அங்கே தன்னை புகழ்தலும் தகும் புலவோர்க்கே, புலவர்களுக்கு இந்த இடத்துல தன்னைத்தான் புகழ்ந்து கொள்ள தகுதி உடையது தான் அப்படின்னு சொல்கிறாங்க. பாயிரத்தின் இன்றியமையாமை, ஏன் பாயிரம் இன்றியமை கண்டிப்பாக வேணுமா, பாயிரம் வேணும். ஆயிரம் முகத்தான் அகன்றதாயினும் பாயிரம் இல்லது பணுவல் அன்றே அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு நூல் பல வகை பொருளையும் உடையதாக விரிந்து பரந்த நூலாக இருந்தாலும் பாயிரம் அப்படிங்கிற புற உரை கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஏன் இருக்கணுங்கிறதுக்கு அடுத்த நூற்பால மாடக்கு சித்திரமும்
மாநகருக்கு கோபுரமும் ஆடமைத்தோல் நல்லாருக்கு அணியும் போல் அப்படிங்கிறாங்க. ரொம்ப அருமையாக சொல்லியிருக்காங்க. பாருங்கள், மாளிகைக்கு ஓவியம் கண்டிப்பாக வேணும், அதை மாடக்கு சித்திரம். மாநகருக்கு கோபுரம், ஒரு நல்ல பெரிய மாநகரம் அப்படின்னா அது நல்ல நுழைவாயில் இருக்கணும். அது ஆடமைத்தோல் நல்லாருக்கு அணியும், ஆடுகின்ற அந்த ஆடல் மங்கைக்கு அணிகளின் கண்டிப்பாக வேணும். அதுபோல் சிறப்பு பாயிரம் இன்றியமையாதது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ இந்த காணொலியில் பாயிரம் சொன்ன நம்ம அனைத்தையும், அதாவது நல்லாசிரியக்குரிய இலக்கணமும் ஆசிரியர் ஆகாதவருக்குரிய இலக்கணமும் நெருக்கமும் ஒரு காணொலியில் நடத்திட்டதுனால அதை தவிர மீதி அனைத்தும் நம்ம இந்த காணொலியில் சொல்லிட்டோம். இது கண்டிப்பாக எல்லோருக்குமே பயனுடைய காணொலியாக இருக்கும். தொடர்ந்து நம்ம தமிழ்ச்சோலையை பார்த்துட்டு வாங்க. இதை புதிதாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் தோழர்கள் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை நம்ம கமெண்ட்ஸில் போடுங்க. இது இளங்கலை படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நிச்சயம் மிகுந்த பயனளிக்கக்கூடியதாக இருக்கும். நம்ம தமிழ்ச்சோலை தமிழ் பாடத்திற்கும் வணிகவியல் பாடத்திற்கும் கணித பாடத்திற்கும் நேரடி வகுப்பு மற்றும் ஆன்லைன் வகுப்பு நம்ம நடத்துகிறோம். இந்த வகுப்பில் கலந்து கொள்ளணும் அப்படின்னு விருப்பம் இருக்கிற நண்பர்கள் நம்ம தொடர்பு கொள்ளுங்கள். தொடர்ந்து நம்ம தமிழ்ச்சோலையை பார்த்துட்டு வாங்க. இதுக்காரும் பார்த்த நண்பர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி, வணக்கம்.